அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி வந்து 1995 ஹூ மூவ்ட் மை சீஸ், இதான் பேச போறார் ராம் சார். இந்த புக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல புக்கு, எல்லாரும் எந்த எங்க வேணாலும் எந்த கார்பரேட் ட்ரைனரும் பேசுவாங்க இதை பத்தி. மோஸ்ட்லி கார்பரேட் ட்ரைனர்ஸ் பேசுவாங்க. இந்த புக்கு வந்து ஒரு அருமையான கதை, நல்ல கதைன்னு வச்சுக்கலாம். லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதையும் கூட, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இதுல 4 கேரக்டர் தான், ரொம்ப கேரக்டர்லாம் கிடையாது, 4 கேரக்டர். அது கேரக்டரா நான் சொல்லக்கூடாது, நம்ம சாரே சொல்லிட்டோம், 4 கேரக்டர். பட் இந்த 4 கேரக்டர்ல என்ன நடக்குது அப்படின்றதுதான் செய்தி. நம்மளால சில விஷயங்களை டாலரேட் பண்ண முடியுதா, எப்படி பார்க்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும், லைஃப்ல நடக்கிற விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரோட பார்வையில எப்படி இருக்கு, அதுதான் சேஞ்ச் அக்செப்ட் பண்றோமா, சேஞ்சை எப்படி எடுத்துக்கிறோம், இதெல்லாம் தான் வரப்போகுது. பார்க்கலாம் ராமு சார் எங்க மூவ் பண்றாருன்னு பார்க்கலாம், நீங்க சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்து, பாராட்டு. டாபிக் பேர் ஹூ மூட் மை சீஸ். சீஸ்னா என்ன? பாலடை கட்டி. அந்த பாலடை கட்டில அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கும், சாப்பிட்டா அது டேஸ்டியா இருக்கும், சரியா? சீஸ். இந்த புக்கு வந்து எழுதினவர் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு பேரு. இவர் கூட இன்னொருத்தர் எழுதியிருக்கார், கென்னத் பிளன்ஷார்டுன்னு நினைக்கிறேன் நான். என் கையில் இப்போ புக்கு இல்லை, மாடியில் இருக்கு. பிள்ளைகள் வர்றாங்களேன்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி பொட்டியில் போட்டு டேப் போட்டு மூடிவிட்டேன். அதனால் இப்போ நான் படித்ததே நான் இன்னைக்கு நெட்டில் தான் திரும்ப படித்தேன். 30-40 வருஷத்துக்கு முன்னால் வாங்கிய புத்தகம், ரொம்ப சின்ன புக்கு, 50-60 பக்கம் கூட இருக்காது. ஆஸ் இட் இஸ் என்கிட்ட இருந்தது புக்கு. நீங்க பேசுங்க. இது ஒரு 50-60 பக்கம் கூட இருக்காது, ரொம்ப குட்டி புக்கு. பெரிய எழுத்து விக்ரமாதன் கதைன்னு வாங்களே, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதில் குறுக்கில் ஒரு 10 பேஜ் வந்து சும்மா ஒரு ஃப்ரேஸு, ஒரு கொட்டேஷன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. படிக்கிறது ஒரு 1 ஹவர்ல ஈஸியாக படிச்சிடலாம், நிதானமாக படித்தா கூட 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம், சரியா? ஆனால் செய்தியை வாங்கி உள்வாங்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டர்னலைஸ் பண்ணுறோம், அதுக்கு நேரமாகும், நாளாகும். இவ்வளோ சின்ன புக்காக இருந்தாலும் கூட இது மில்லியன்ஸில் விற்றுருக்குது. இந்த மாதிரி சில புத்தகங்கள் இருக்குது. ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்னு ஒரு புக்கு ரிச்சர்ட் பாக் எழுதுனது, அதுவும் குட்டி புக்கு. கென்னத் பிளான்ஷார்டு 1 மினிட் மேனேஜர் அப்படின்னு ஒன்று, அந்த சீரியலில் நிறைய வந்திருக்குது, ஒரு 8 புக்கு. எல்லாமே இந்த 50-60 பக்கம் மேக்ஸிமம் போச்சுன்னா 80-100, 100 பக்கத்தை தாண்டவே தாண்டாது. எல்லாமே கொஞ்சம் போல்டாக அந்த 16-இன்ச் ஃபாண்ட் மாதிரி, 16 ஃபாண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால் படிக்கிறதும் எளிதாக இருக்கும், மெசேஜும் நல்ல பொட்டில் அடிக்கிற மாதிரி மெசேஜஸ் கையில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு புத்தகம் இது, கென் பிளான்ஷார்ட்னு போட்டு பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும், கேஇஎன். இல்லைன்னா கென்னத்து, கேஇஎன்என் இடிஹெச், கென்னும்பாங்க கென்னத்தும்பாங்க. பிளான்ஷார்டு பிஎல்ஏஎன்னு சிஹெச்ஏஆர்டி. இது ஸ்பென்சரி எஸ்பிஇஎன்சிஇஆர், ஜான்சன் ஜேஓஹெச்என் எஸ்ஓஎன், ஸ்பென்சர் ஜான்சன். முதலில் சொன்ன மாதிரி 4 கேரக்டர், 4 கேரக்டரும் ரொம்ப குட்டி, அதை பார்த்தா கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆரம்பிப்பாங்க. 2 வந்து மைஸ் அப்படிம்பாங்க, மவுஸு, ராட்டு, மூஞ்சூறு, ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கோங்களேன். மைஸ் 2, அதுக்கு பேர் என்ன? ஒன்று பேர் ஸ்னிஃப். ஸ்னிஃப்னா என்னன்னா முகர்ந்து பார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால அது முகர்ந்து பார்க்குறதுனால அதுக்கு ஸ்னிஃப்னு பேர். இன்னொன்று ஸ்கரியிடுன்னா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, வேகமாக போகிறத ஸ்கரிங்னு சொல்லுவாங்க, அதனால் இது வேகமாக ஓடுறதுனால அதுக்கு ஸ்கரின்னு பேர். அப்புறம் 2 பேர் லிட்டில் மேன், ரொம்ப குட்டி ஆள், லில்லி புட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிவர்ஸ் ட்ராவல்ஸ்னு புக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா உண்டு. கலிவர்னு ஒரு ஆள் போவார், எல்லாமே இந்த 1/2 இன்ச் 1 இன்ச் சைஸில் மக்கள் இருப்பாங்க. அப்புறம் ஏதோ சன் போட்டிருந்தாலும் கீழே விழுப்பாரோ படுத்துருவாரோ கலிவர், அவங்க கயிறெல்லாம் போட்டு மேலே ஏறி இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போட்டு மொத்தமாக கயிறு வச்சு மூடி ஜெயில் வச்சுருவாங்க கலிவரை. அப்புறம் யாரா நம்மளை இந்த மாதிரி மடக்கி போட்டாங்கன்னு பார்த்தா எல்லாம் இவ்வளோண்டு இவ்வளோண்டு இருக்கும், 1 இன்ச் சைஸு ஃபிங்கர் சைஸுக்கு, அவங்கள லில்லி புட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேர் லிட்டில் லிட்டில் பீப்புள். ஒருத்தனுக்கு பேர் ஹெம்மு, இன்னொருத்தனுக்கு பேர் ஹா. ஹெம்மன் ஹான்னா பேச தெரியாம முழிச்சுக்கிட்டு அந்த கூட ஆவும்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஓ என்னன்னா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஹெம்மன் ஹான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரி பார்க்கறப்போ இந்த 2 பேர் ஹெம் அண்ட் ஹா. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் தான் இவங்க வந்து தனியான 4 மனிதர்கள் எடுத்துக்கிறது இல்லை, இந்த 2 மைஸும் மவுசும் இந்த 2 குட்டி மனிதர்களும் சேர்ந்து இந்த 4 பேர் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம வாழ்ற வாழ்க்கையை, நாம இருக்கிற இருப்பை,
நாம் நடந்து கொள்வதை, நம்ம திங்கிங் பேட்டர்னை, நம்ம ஃபீலிங்கை, நம்ம பர்ஃபார்மன்ஸு, ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, பிரதிபலிக்கிறார்கள். தே லெட்டஸ் நோ தட் திஸ் இஸ் நாட் மீ, திஸ் இஸ் ஒன்லி யூ, மீ இமிட்டேட்டிங் யூ, மாடலிங் யூ, காப்பியிங் யூ, பிஹேவிங், ஃபங்க்ஷனிங் ஆஸ் இஃப் யூ ஆர் ஃபங்க்ஷனிங், அப்படின்னு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். பார்க்குற போது கூட கூடவே கனெக்டிவிட்டியில், ஆமாம் நானும் தான் அப்படி தான், ஒரு நாள் இதே மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் இழுத்து இழுத்து உள்ள ஒன்று உதைக்கும் பாருங்களா, சமயங்களில் பலாருன்னு கூட அடிக்கும் அது. அது ஆமான்னு ஒத்துக்கணும். ஊருக்கெல்லாம் நம்ம போய் சொல்லலாம், நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம போய் சொல்ல முடியாது. டீப் வித் இன் அவர் செல்ஸ் வி நோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன்சைட் அஸ் அண்ட் வாட் வி டிட், வாட் வி டின் டூ, வாட் ஷுட் ஹவ் பீன் டன் வி டின் டூ, ஆர் வாட் வி டிட் விச் இஸ் நாட் ஓகே வித் சொசைட்டி, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஸ்னிஃப்ங்கிறது இம்மீடியட்டா சேஞ்ச் வந்ததுன்னா மாத்திக்கும், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். தகவமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா சார்ல்ஸ் டார்வின்ல, அடாப்டேஷன், சூழலுக்கு ஏற்றவாறு நம்மை நாமே மாற்றிக்கொள்வது அப்படின்ட்டு. ஸ்கரிங்கிறது ஆக்ஷனுக்குள்ள இறங்கிரும், வேகமா ஓடும், உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் ஹெம்ங்கிறது நம்ம மனிதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி குட்டி, இது என்ன பண்ணோம்னா ரெசிஸ்ட் ஆல் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர், பயம், ஏதாவது மாறிச்சுன்னா ஐயோ வானா நோன் ட்ராக்லேயே போகலாம், நோன் டெவில் இஸ் பெட்டரு, இதே பண்ணலாம், ஹோட்டலுக்கு போனால் இட்லியே சாப்பிட்டுக்கலாம், புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், புது ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், புது துறைக்கு போக வேண்டாம், புது புத்தகம் படிக்க வேண்டாம், புது மனிதர்களை சந்திக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் அடிப்படை ஃபண்டமெண்டல் என்னென்னா பயம், யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எப்படியாவது நினச்சிடுவாங்களோ, அதனால நம்ம இப்படியே ஓட்டிடலாம், இது சேஃப், இது ஓட்டியாச்சு, இது மக்கள் அக்ரி பண்ணிட்டாங்க, ஆனால் இப்படியே ஓட்டிக்குவோம். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும், வளர்ச்சி இல்லாமல் போயிடும். ஸ்டாக்னேட் ஆனால் பரவாயில்ல, இங்கே எழுந்துட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் முன்னாலே போயிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பின்னால் போகிற மாதிரியும் ஆயிரும். அதை தான் இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ரெசிஸ் ஆர் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர், பீயிங் ஃபியர்ஃபுல்லு, அஃப்ரேடு, பீயிங் ஸ்கேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹான்னு ஒரு இன்னொரு ஆள், HAW ஹா, அனதர் லில்லி லிட்டில் மேன், இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா அடாப்ட்ஸ் ஃபாஸ்ட், என்ன ஃபார் தி குட், ஃபார் தி பெட்டர், எதை மாத்தினாலும் எனக்கு நல்லது இவன் நினைக்கிறான், அதனால கொஞ்சம் யோசிப்பான், அவன் தான் அவங்க கூட ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் கலந்தெல்லாம் ஆலோசிப்பாங்க, ஒன்னாலாம் குடும்பம் நடத்துவாங்க, ஆனால் என்ன ஆகும்னா இவன் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை நான் மாறுறேன்னு சொல்லிட்டு மாறுதல் நல்லதுக்கு தான் அப்படின்னு பார்ப்பு போக ஆரம்பிப்பான். ஆனால் ப்ராசஸில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்னிஃப்னு ஒன்று, ஸ்கரின்னு ஒன்று, ஹெம்னு ஒன்று, ஹா அப்படின்னு ஒன்று, நாலு. இது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் ஸ்பென்சர் ஜான்சன் முடிச்சிட்டேன் சரியா. இப்போ இன்னொரு இடம் போகிற போது பள்ளி மாணவர்கள் இல்லை கல்லூரி மாணவர்கள், அப்புறம் ஒரு 20 வருஷம் ஓடிடுச்சு, அப்போ பழைய நினைவுகள் சொல்லுவாங்கள்ல, பசுமை நிறைந்த நினைவுகளே, என்ன பாடி பறந்த பறவைகளே, என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்டம் போடலாவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அந்த காலத்து பாட்டு. இல்லை அந்த பாட்டில் பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கல்லூரியிலையும் ஃபேர்வெல் அன்னைக்கு இந்த பாட்டு பாடிடுவாங்க, ஆம்பளையோ பொம்பளையோ, இந்த காலேஜோ அந்த காலேஜோ, இந்த பாடாத காலேஜே கிடையாது. இதை எழுதின கண்ணதாசன் ஒரு காலேஜுக்குள்ளேயும் கால் வச்சதில்லை, ஸ்கூலே கம்ப்ளீட் பண்ணதில்லை, ஆனால் இந்த ஆள் சொல்கிற பாட்டு தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச 50 வருஷமாக அவ்வளோ காலேஜ்லேயும் வருஷம் வருஷம் பாடி உட்காந்துருக்குறாங்க, அது தனி கதை. இதில் சிக்காகோவில் ஒரு சண்டே அன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லாரும் 10 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் பசங்க 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் விட்டு போய் 20 வருஷம் ஆகுது, தே வில் ஆல் பி அரௌண்ட் 40 அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் சரியா. இதில் வந்தது நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா நீ எங்கடாகிறேன், நான் நீ எங்கே இருக்கிறேன்னு, ஆம்பளை பொம்பளை பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தி சொல்கிறேன், ஆஞ்சலா அப்படிங்கிற ரொம்ப பாப்புலர் கேர்ள், டாக்கட்டிவ் கேர்ள், சாட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாட் பாக்ஸு. அந்த சாட் பாக்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையலை அப்படிங்கிறா. அப்போ சொல்கிறாங்க, நீ தான் கலகலப்பாக பேசுவே, சிரிப்பியே, எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன், ஜோவியலாக இருப்பியா, ஏன் ஆச்சேன்னு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வர்றான் இன்னொருத்தன், நேத்தன் ஒருத்தன் வர்றான், அவன் சொல்கிறான், நாம் சிலது மாறுதல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நடந்துருதுங்கிறான். அப்புறம் மாறுற போது, எல்லாரும் மாறுற போது நாம் மாறாமல் இருந்துடுறேன், நான் அந்த மாதிரி இருந்தேங்கிறான். அப்போ கார்லோசன் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம எப்போவுமே எந்த மாறுதலையுமே நாம் ஏற்றுக்கொள்வதிலையும் மறுதளிப்போம், இல்லைன்னா யோசிப்போம், இல்லைன்னா நிற்க வச்சிருவோம், தடை பண்ணிடுவோம், நாமளே மனசில் தடை பண்ணிடுவோம் அப்படிங்கிறான் அவன். அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து, ஆமாம் நீ இப்படி ஆச்சு, யார் யார் எப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை ஒன்று இருந்தது இல்லையா, மார்க் வாங்குறதும்
பேசுறதும் பழகிறதையும் வச்சு இவன் இந்த மாதிரி ஆயிடுவான் அந்த மாதிரி ஆயிடுவான்னு. ஆனா எல்லாமே வேற வேற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. யார் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு யாருக்கும் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் என் பாடு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு இன்னொருத்தன் சொல்றான், டேய் ஃபுட்பால் டீம் நீ எதுக்குமே பயப்பட மாட்ட, முன்னால ஏறி அடிக்கிறவனாச்சு, நீ ஏன்டா இப்படி இருக்கிறம்மா. ஆனா மாறிடுச்சே அப்படிமா அவன். அதுக்கப்புறம் ஆல் இன் டிஃபரெண்ட் லொகேஷன், ஆல் ஆர் இப்போ சில பேர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இருக்கிறாங்க, சில பேர் பிசினஸ் பண்றாங்க, சில பேர் எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க, சில பேர் கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி எல்லா விதமும் இருக்குது. ஆனா ஏன் இப்படி அமைஞ்சது, இவங்க யாருமே நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை அமையல, வேற வேற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அண்ட் தே ஆல்சோ டூ நாட் நோ ஹவு டு மேனேஜ் தேர் லைஃப்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ்ஸிங், ஏதோ உதைக்குது, ஏதோ சரியில்லை, ஏதோ குறைபாடு, ஏதோ நான் விரும்பிய அளவுக்கு நான் வளரல, நான் நினைச்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி மனைவியோ கணவனோ அமையல, இல்லை பிசினஸோ மற்றதோ அமையல, நான் இருக்க வேண்டிய லொக்கேஷன் இது இல்லை, அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் வருத்தங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தன் சொல்றான், நான் ஒரு கதை படித்தேன், அது வரைக்கும் என் பிசினஸ் நல்லா அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் உள்ள வந்து டேக் ஓவர் பண்ணேன், பெருசா ஒரு மாறுதல் வந்தது, நாங்கள் அதை புரிஞ்சுக்கல, நானும் முழிச்சுக்கல, அதனால நான் மாறாம இருந்தேன், மாத்தாம இருந்தேன், திடீர்னு பார்த்தா எங்க கம்பெனியே திவாலு, கோயந்தா, பேங்க்ரப்ட், என்ன மஞ்சள் கடுதாசி கொடுக்குற மாதிரி எங்க பொழப்பு ஆயிடுச்சேங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க கூட இருக்கிறவங்க. அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு கதை ஒன்று படிக்கிறதுக்கு கிடைச்சது அப்படின்மா. அது என்ன கதை அப்படின்னு கேட்பாங்க. அந்த கதையில ஒரு 4 பேர் வராங்க, அதான் நம்ம ஆளுங்க ஸ்னிஃபர்ஸ் கரி ஹெம்மு ஹா வர்றாங்க. அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறமா நான் அந்த பேங்க்ரப்சிக்கு போற ஆபீஸை நானே கட்டுப்படுத்தி நிறுத்தி சில மாறுதல்களை உண்டாக்கி அதுக்கப்புறம் இப்ப நாங்கள் நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கிறோம், நல்லா செழிப்பா இருக்கிறோம், நல்லா எங்களது கம்பெனி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கதையை சொல்லுன்னு கேட்கறாங்க. அந்த கதை தான் இதுக்குள்ள போறோம், சரியா? அதுக்கப்புறமா ஹவு டு மேனேஜ் சேஞ்ச் அவர் லைஃப் ப்ரெட்டி சூன், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளான கதை, பல நேரங்களில் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். என்ன சில பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாமலும் இருப்பீங்க, சில பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டேன், ஆமா தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன்னு சொல்லி முதல்லயே நிறுத்திடுவீங்க, எல்லா விதமான மக்களும் இருப்பீங்க, ஆனாலும் கேட்குறீங்களா அப்படின்னு பையன் கேட்பான். சரின்வாங்க. அதுதான் சொல்லுவாங்க, யூ கேன் டிசைட் ஹூ யூ வாண்ட் டு ஆக்ட் லைக். இந்த நாளையும் நான் சொல்றேன், 4 பேர் கேரக்டரையும் இவங்களுடைய இது சொல்லுவோம் இல்லையா, ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், கரிக்குலம் வீட்டேன்னு சொல்லுவோம், பயோடேட்டான்னு சொல்லுவோம், ரெசியூமேன்னு சொல்லுவோம், பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், கேரக்டர் ஸ்கெட்ச்னு சொல்லுவோம், என்ன அந்த மாதிரி பார்க்குற போது நான் இதெல்லாம் சொல்றேன், இந்த 4 கேரக்டரை பற்றியும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க எதை மாடல் பண்ணலாம் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். சம் நியூ தி வாட் இஸ் தி கண்டென்ட், ஆல்ரெடி ஃபாலோவிங் இட் குட், சம் பீப்புள் கெட் டு நோ இட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். 4 கேரக்டர் ரன்னிங் த்ரூ எ மேஸ், மேஸ்னா ஒரு புதிர்னு சொல்லுவாங்க, புதிர் சொல்ற போது வேறு மாதிரி உங்களுக்கு சொன்னால் அந்த பிக்சர் கிடைக்கும். சின்ன வயசுல நம்மளுக்கு எல்லாம் காமிச்சிருப்பாங்க, கோடு கோடோடா போட்டு வச்சிருப்பாங்க, என்ன மேஸ்ன்னு பேரு. ஒரு எண்டில் ஒரு எலியை வச்சிருப்பாங்க, இன்னொரு எண்டில் ஒரு வடையை வச்சிருப்பாங்க. இந்த எலி வந்து வடைக்கு போகணும், நீ கொண்டு போ அப்படிம்பாங்க. பேனால யூஸ் பண்ணீங்கன்னா அது அந்த மேஸ் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது, பென்சிலில் யூஸ் பண்ணோம்னா நம்ம கோடு போட்டு போகலாம், அழிச்சிட்டு திருப்பி இன்னொரு ஆள் அதே மேஸை பயன்படுத்த சொல்லலாம். அந்த மாதிரி விளையாட்டு எல்லாருமே விளையாடி இருப்போம். இது ஸ்டீஃபன் கவியில் பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு ஒன்று வரும், இது 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளில். பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட்னு சொல்லுவான், ஸ்டார்ட் அட் தி மவுண்டன் டாப் பண்ணுவான். இதுக்கு மேஸுக்கு விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியை நகர்த்தவே கூடாது, எலியை நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா அது இப்படி போவோம், எங்கேயா ஒரு இடத்துல வாலில் முட்டிக்கும், டெட் எண்டுன்னு பேர் இருக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது, ஏன்னா அதனால எப்பவுமே வடையை தான் நகர்த்தின்னு வரணும். வடைக்கு ஒரு ட்ராக் தான் இருக்குது, வடையை கொண்டாந்து விட்டீங்கன்னா அது கடைசியில் கொண்டாந்து வடையை எலிக்கிட்ட விட்டுரும், நீங்கள் எலியை கொண்டு போனீங்கன்னா அங்கங்கே போய் சோத்துல முட்டின்னு நின்றோம். அதனால இப்போ ரூல் வந்து மேஸ் சால்வ் பண்ணுறதுக்கான ரூல் சும்மா அடி ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த மேஸில் இந்த ரெண்டு இருக்குது, ஸ்னிஃபும் ஸ்கரியும் இருக்குது, மைஸ் இந்த பக்கம் ஹெம் அண்ட் ஹா இருக்கிறாங்க, இவங்க கையில் சாப்பாடு இல்லை, சாப்பாடு அந்த மேஸ்க்குள்ள எங்கேயோ இருக்குது, அந்த புதிர்குள்ள எங்கேயோ இருக்குது. இப்போ பல நேரங்களில் இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா தெரியும், அந்த புல் மாதிரி வளர்த்து செடி வளர்த்து 4 அடி 5 அடிக்கு செடி வளர்த்துருப்பான், 5 அடி 6 அடி வளர்த்துருப்பான், அப்போ அதுக்குள்ள நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க, அது வளைஞ்சு 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 போகும், அது 1 அடி அகலத்துக்கு 5 அடி உயரத்துக்கு அந்த செடியை வளர்த்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க, பல நேரங்களில் பல ஆஃபீஸஸ்ல பார்த்துருக்க முடியும் நீங்க.
மறைப்பு மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி எப்படி வருதுன்னு தெரியாது, சுற்றி 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 ஓடும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மேசுது. அதுக்குள்ளே இவங்க தேடிக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு எலி போகுது, அந்த பக்கம் ரெண்டு மனிதர்கள் போகிறாங்க, குட்டி மனிதர்கள் லில்லி புட்டன்ஸ். இதில் இவங்க ஒவ்வொரு ட்ராக்காக போகிறாங்க. இல்லை வேர்னர் ரெக்கார்டுன்னு என்னோடய ட்ரெயினர் ஒருத்தர், இங்கே புக் இருக்குது, இவர் வேர்னர் ரெக்கார்டு செல்வார். ஒரு எலியை விட்டோம்னா அது ஒரு ட்ராக்ல போய் பார்க்கும், அதில் சாப்பாடு கிடைக்கலையா திருப்பி வரும், அடுத்த ட்ராக்ல போவோம் திருப்பி வரும், அடுத்த ட்ராக்ல போவோம், அது எப்படியாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடும். ஆனால் இந்த மனுஷன் விட்டா அவன் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லுவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வேர்னர் ரெக்கார்ட் சொன்னது, அப்புறம் வர்றேன் நான். சரியா, மனுஷன் பிஹேவியர் வேற, எலியோட பிஹேவியர் வேற. அவர் சொல்ற காரணம் வந்து எலிக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு தேவை, சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அது எலி என்ன வேணா பண்ணும், ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம மனுஷங்கிற பாருங்க, காம்ப்ளிகேட்டடு பிலீஃப் சிஸ்டம், அவனுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, கல்ச்சரு, பேக்ரவுண்டு எல்லாம் இருக்குது இல்லை, அவனுக்கு ஈகோ, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்க முடியாது, எங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் பரம்பரையில் சொல்லிக்கிறாங்க, எங்கள் வீட்டாண்ட சொல்லிக்கிறாங்க, எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கிறாங்க. அதனால் அவன் துளியோட மாற்ற மாட்டான் மனுஷன், அவனுக்கு ஈகோ ரொம்ப முக்கியம். சாட்டிஸ்ஃபைங் இஸ் ஈகோ இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட்டு. ஆ, இதுதான் மிஸ், தேங்க்யூ. சரியா, சாட்டிஸ்ஃபைங் இஸ் ஈகோ இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கெட்டிங் ஃபுட்டு. எலிக்கு ஈகோலாம் கிடையாது, சாப்பாடு ஓனும் எங்கே அப்படித்தோ போயினே இருக்கும் அது. சரியா, இந்த இடத்துல இது இவங்க அந்த இதுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. மைஸோட கேரக்டர் இந்த ரேட்டு மவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதோட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, சர்வைவலுக்கான இன்ஸ்டிங்க்னு சொல்லுவோம்ல, எப்படி ஆச்சாலும் நம்ம மாற்ற தடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று வச்சுக்கிது, கட் ஃபீலிங்னு சொல்லுவோம், இன்ட்யூஷன் சொல்லுவோம், பட்சி பேசுச்சுன்னு சொல்லுவோம், பெல் அடிச்சதுன்னு சொல்லுவோம், பல்பு எரிஞ்சுதுன்னு சொல்லுவோம், என்ன பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு சொல்லுவோம், புளிய கரைக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொல்ல தெரில, ஆனால் ஒரு மாதிரியா பண்ணுது வானான்னு நினைக்கிறேன், ஏன் ஏன்னு தெரியாதுன்னு. இதெல்லாம் வந்து இன்ஸ்டிங்க்ட். இது இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது நத்திங் பட் அன்கான்சியஸ் மைண்டு, ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்து வச்சிருக்குது, அதுக்கு சரியாக கோக்க தெரியல, ஆனால் இது ரிஸ்க்டா அப்படின்னு சொல்ல வருது, பண்ணாதடான்னு சொல்லுது, இல்லை கோ ஹெட் ஜாலியாக இருக்குது பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லுங்க. சரியா, அந்த ஏரியாவில் இதுக்கு ரொம்ப சிம்பிளான பிரெயின், காம்ப்ளிகேஷனே கிடையாது, ஃபுட்டை கண்டுபிடி, ஆளை கண்டுபிடி, ஒய்ஃபை ஹஸ்பண்டை கண்டுபிடி, பிள்ளைய பார்த்துக்கோ பாதுகாத்துக்கோ, என்ன சாப்பாடு எங்கிறதுன்னு தேடி போ, ரொம்ப சிம்பிளான ஏரியா. அதே மாதிரி இன்ஸ்டிங்க்ட்டும் நல்லாகுது, எதை வச்சு பழச்சிக்கலாம், எங்கே எது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறது மட்டும்தான், அது சிம்பிளான லைஃப். இந்த மனுஷன் ரெண்டு பேரும் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், காம்ப்ளிகேட்டடு, காம்ப்ளெக்ஸு, ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடு பிரெயின் வச்சுக்கிறானுங்க. பத்தும் பத்தாவது இதில் ஏராளமாக பிலீஃப் சிஸ்டம்னு ஒன்று ஏற்றிடுவானுங்க. ஏன் ஏற்றினான்னு தெரியாது, எப்படி ஏற்றினான்னு தெரியாது, யார் ஏற்றினாங்கன்னு தெரியாது, அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பக்கத்துடைய எதிரூடாக இருக்கலாம், உங்கள் கல்ச்சராக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், யார் வேணாலும் உங்கள் தலையில் பிலீஃப் சிஸ்டம் ஏற்றிடுவாங்க. பிலீஃப் சிஸ்டம்னா அதுக்கு பின்னால் லாஜிக் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, சயின்ஸ்னா நிச்சயமாக இருக்குது, யார் வேணால் ரிப்பீட் பண்ணலாம்னு அர்த்தம், எங்கே பண்ணாலும் கிடைக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல பிலீஃப் சிஸ்டம் நிறைய ஏற்றிட்டாங்க, பிலீஃப் சிஸ்டத்தோட அசோசியேட்டட் எமோஷனையும் சேர்த்து ஏற்றிட்டான். இந்த அன்கான்சியஸ் மைண்ட் எப்போவுமே என்ன பண்ணோம்னா உள்ள நடந்த நிகழ்ச்சியை ஏற்றி உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கும், நடந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கூட மகிழ்ச்சி கிடைச்சதுன்னா அதையும் ஏற்றிக்கும், அது கூட வருத்தமோ அவமானம் கிடைச்சதுன்னா, பயம் கிடைச்சதுன்னா, அடி வலிச்சதுன்னா அதையும் சேர்த்து ஏற்றிக்கும். ரீகால் பண்ணுற போது என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த வலியோட அந்த மகிழ்ச்சியோட திருப்பி கொண்டாந்து கையில் கொடுக்கும். நீங்கள் அதை ஐசோலேட்டடாக கட் பண்ணிவிட்டு தனியாக மட்டும் எடுக்க முடியாது, அது கூட எக்ஸ்பீரியன்ஸோட இமோஷனையும் சேர்த்து தான் அது லாக் பண்ணி வைக்கும். இமோஷன் இல்லைனா அது லாக் பண்ணாது, சும்மா இட்லி சாப்பிட்டேன், நடந்து போனேன், வந்தேன், என் தெருவிலே போனேன்னா வராது. வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை இமோஷனோட சேர்த்து அன்கான்சியஸ் மைண்ட் ஏற்றி வச்சுக்கும். இந்த இடத்துல பிலீஃப் சிஸ்டத்தையும் இமோஷனையும் ஒன்றா சேர்த்து ஏற்றி வச்சுக்கிறோம். பிலீஃப் சிஸ்டம் லாஜிக்கில் வருமா தெரியாது. சரியா, இப்போ என்ன ஆச்சுன்னா சர்ச்சிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீஸ் வித் கேபிட்டல் சி அப்படிங்கிறாரு, சீஸுக்கு ஒரு கேபிட்டல் சி போட்டுறாங்க, பாலாடை கட்டி அப்படிங்கிறது, இட் குட் பி எனி திங், இது வந்து கிடைச்சதுன்னா யூல் பி ஹாப்பி, கிடைச்சதுன்னா யூல் பி சக்சஸ்ஃபுல், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், வெற்றிகரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு சீஸ் கிடைக்கணும். சீஸ்னா என்ன, சீஸ் இஸ் சிம்பிள், இப்போ நாட்டுக்கொடின்னு ஒன்று சொல்கிறோம்ல அதுவும் சிம்பிள். அது மாதிரி பார்க்குற போது இது எதுக்கான சிம்பிள்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் சிம்பிள் தான், உங்களுக்கு இருக்கிற ஏராளமான சாப்பாடு ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுல்ல அதுவும் சிம்பிள் தான், நீங்கள் படித்த டிகிரி இருக்குதுல்ல அதுவும் சிம்பிள் தான். இந்த மாதிரி பார்க்குற போது நீங்கள் என்னெல்லாம் வச்சுக்கிறீங்களோ இதுக்கெல்லாம் சிம்பிள்னு ஒன்று வச்சுக்கிறோம், இந்த சிம்பிள்ஸுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம்.
சரியா? இது வந்து காமன் ஃபேக்டர், எல்லாருக்கும் இந்த சீஸ் வேணும். அந்த சீஸ் எதுங்கிறது மாறுமே தவிர சீஸ் வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமையே வராது. எது உங்களுக்கு சீஸ் அப்படிங்கிறது வேற, ஆள் ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் மாறும். எனக்கு இந்த புத்தகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டாக இருக்கும், சில பேருக்கு டிவி பார்க்கறதாக இருக்கும், சில பேருக்கு காசு பணமாக இருக்கும், சில பேருக்கு பவராக இருக்கும், சில பேருக்கு பாப்புலராக இருக்கிறதாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீஸ் மாறுது, ஆனால் எல்லாத்துக்கும் சீஸ் இருந்தே தீருகிறது. எனக்கு சீஸே வேணான்னு சொல்லக்கூடிய ஆள் மனுஷன் உலகத்தில் கிடையாது. சரியா? இவங்க நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாகிங் ட்ராக் சூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஓடுறதுக்காக ஒரு ஹாஃப் பேண்ட்டோ இல்லைன்னா அதுக்கான ட்ராக் சூட்டுன்னு சொல்லுவாங்க, பேண்ட் ஃபுல் பேண்ட்டோ இல்லை டி ஷர்ட்டோ, இந்த மாதிரி ரெகுலர் பேண்ட் ரெகுலர் ஃபுல் சில்க் ஷர்ட் எல்லாம் போடுறது இல்லை, அது அதுக்கு அதுக்கான ஸ்போர்ட்ஸுக்கான ஷூன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது கூட ஆணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக குஷன் எல்லாம் வச்சு வச்சுருக்கோம். ஸோ ட்ராக் சூட்டையும் மாட்டிக்கிட்டு இந்த ஷூவையும் மாட்டிக்கிட்டு இந்த மேஸ்க்குள்ளே போயிடுறாங்க. மேஸ் எங்கே போவோம் எப்படி போவோம் யாருக்கும் தெரியாது, எங்கே வேணாலும் போவோம் எங்கே வேணாலும் கொண்டு போய் விடுவோம். அனுபவமே இல்லாமல் நாலு பேரும் உள்ள நுழையிறாங்க, இவங்க ரெண்டு பேர் வேற ஒரு இடம், அவங்க ரெண்டு பேர் வேற இடம், ஆள் ஆள் ட்ராக் போறாங்க. போற போது இது டார்க்கா இருக்குது, போய் சோத்துல போய் முட்டிக்குது, என்ன பயமா இருக்குது, தெரிஞ்ச இடமாக இல்லை, ரொம்ப தூரம் போய் கடைசியில சுவர் வந்துருது, சில இடத்துல பாக்குறப்பே சுவர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் டிசைட் பண்ண வேண்டியது, எதுவுமே நீங்க கரெக்டா முடிவு பண்ண முடியல. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போய் போய் திரும்பி திரும்ப அவ்வளோ ட்ராக்கும் வரணும். இது ரோடு வரைக்கும் போயிட்டீங்க, கடைசியில் அது முட்டு சந்து ஓவர் முடிஞ்சிடுச்சு, கல்டி சாக்கும்பாங்க. இது யூஎஸ் மாதிரி இடங்கள்ல கோர்ட்டும்மா, கோர்ட்டுனா போய் அங்கே முடிச்சு திருப்பி ஒரு ரவுண்ட் சுற்றி திருப்பி இதே இடத்துக்கு தான் வரணும்னு அர்த்தம். ஸோ அது கோர்ட்டு கல்டி சாக்கு முட்டு சந்து அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஆல் த வே வந்துட்டு திரும்ப இன்னொரு ட்ராக் போகணும். இது உங்களை டயர்டாகவும் ஆக்கிரும், டிசப்பாயின்மெண்ட்களையும் கொண்டாந்து விட்டுரும். சரியா? ஹைலி காம்ப்ளிகேட்டடு மேஸ். இதில் இங்கே மாற்றி மாற்றி போகிறாங்க, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, சீஸ் தேடி தான் போகிறாங்க கிடைக்க மாட்டேங்குது. அப்போது பெட்டர் லைஃப் எப்படி கிடைக்கும், என்ஜாய்மெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற போது, இந்த ரொம்ப சிம்பிளான பிரெயினும் இன்ஸ்டிங்க்ட் மட்டும் வச்சுக்கிற இந்த ரெண்டும் என்ன பண்ணுது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், போய் பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகலையா அடுத்ததுக்கு போவோம், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொன்றுக்கு போவோம், ட்ரையல் எரர், ஒன்று அட்டம் பண்ணி பார்த்தா அது எரர், திரும்ப இன்னொன்றுக்கு போகிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிடும். இந்த பக்கம் நம்மால் ரெண்டு பேர் இருக்கிறானுங்கள பசங்க, ஹெம் அண்ட் ஹா, இவங்களும் இதே மாதிரி போகிறானுங்க. இது ஸ்னிஃப் முதல்ல வாசனை கண்டுபிடிச்சினே போகும், ஸ்கர்ரி வேகமாக ஓடி போகும், இது எதுனா கொஞ்சம் இருக்கக்கூடும்ட்டு. அல்டிமேட்டாக தே கெட் லாஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின், ராங் டைரக்ஷன், க்ளோஸ் டு வால்ஸ், டார்க் அலி, என்ன டயர்ட்னஸ் இப்படி இருக்கும். அல்டிமேட்டாக இதுங்க எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வெளியில் வந்து, சரி அடிபட்டா பரவாயில்ல கிடைக்கலன்னா பரவாயில்ல இன்னொன்று பார்ப்போம்ட்டு போய்கிட்டே உட்காந்துருக்குது. சம்டைம்ஸ் இது பவர்ஃபுல்லாக பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, எப்படியும் ஒன்று கிடச்சிரும் வா அப்படின்னு இது ரெண்டும் போகுது. என்ன இதுக்கு நடுவில் அல்டிமேட்டாக இந்த ஹெம் அண்ட் ஹா உள்ளே வர்றாங்க, இது வரைக்கும் இந்த பிக்சர் கொடுக்குறாங்க, ஹெம் அண்ட் ஹாக்கு வர்றாங்க. இவங்களும் முதல்ல இனிஷியலாக நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு ட்ராக் சூட்டை போட்டுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கை கோத்துக்கிட்டு ஹாப்பியாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக ஒவ்வொன்றா போகிறானுங்க, கிராஜுவலாக டயர்ட் ஆகிக்கிட்டே வர்றானுங்க. இவங்க சிஸ்டம் பிலீஃப் சிஸ்டம் இமோஷன்ஸ் தே டேக் ஓவர், டே ஒன்றுமே இருக்காதுடா மொத்தமே ஏமாத்தணும் ஒருத்தன், இல்லை பார்க்கலாம் வா எதுக்கும் அப்படின்னு இன்னொருத்தன், இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பிலீஃப் சிஸ்டமும் இமோஷனும் இவங்கள டயர்ட் ஆக்குது, இவங்கள தாட்ஸ் எல்லாம் க்ளவுடட் தேர் தாட்ஸ் அம்மா, அப்படின்னா அவங்களுக்கு திறந்த வானம் இந்த தெளிந்த வானம் இல்லாமல் மேகம் மூட்டமாக காணப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அது பௌர்ணமி அன்னைக்கு கூட மேகம் வந்ததுன்னா அவங்களுக்கு பௌர்ணமி தெரியாது, அந்த மாதிரி தே காட் தேர் தாட்ஸ் க்ளவுடட், ஆல் ஃபோன் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் சீஸ் ஆஃப்டர் சம்டைம் இன் ஸ்டேஷன் சி சீஸ் ஸ்டே சீஸ் ஸ்டேஷன் சி அப்படின்னு ஒரு இடம், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இடம், அங்கே போனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சீஸ் கிடச்சிருச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் சீஸ் கிடச்சிருச்சு. சரி இதுக்கு ஸ்டேஷன் சி சீன் பேர், இந்த பக்கம் ஒன்று எண்டு அந்த பக்கம் ஒரு எண்டு, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அப்புறம் என்ன பார்த்தோம்னா எவ்ரிடே இந்த நாலு பேரும் இதே மாதிரி காலையில் எழுந்து ட்ராக் சூட்டை மாட்டிக்க வேண்டியது, ஷூவை மாட்டிக்க வேண்டியது, ஹாப்பியாக போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இது வந்து டெய்லி ரூட்டீன் ஆகிவிட்டது. அப்புறமா என்ன ஆச்சுன்னா மவுஸ் மைஸ் ஃபவுண்ட் த சீஸு, அண்ட் தென் தே ஸ்டார்டட் ரிலாக்ஸிங், அண்ட் தென் தே ஸ்டார்டட் ஹீட்டிங், அண்ட் தென் தேவர் என்ஜாயிங். சிமிலர்லி ஹெம் அண்ட் ஹாவர் ஆல்சோ ரேசிங் தேர், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ரெண்டு மைஸும் ஹாப்பியாக ஓடி போய் சாப்பிடும். ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷனுக்கு ரெண்டு பேர் போனாங்களா,
அடா அங்க தானடா இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு அந்த 7 மணிக்கு தூங்கினா, 8 மணிக்கு தூங்கினா, 9 மணிக்கு தூங்கினா, அப்புறம் 10 மணிக்கு தூங்கியிருந்தான். அப்புறமா எங்க ஓடி போகுது, மெதுவா போகலாம் அப்படின்னு மெதுவா போனா, அப்புறம் மெதுவா தானே போறோம், இன்னத்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும், இன்னத்துக்கு ட்ராக் சூட் வேணும்னு நார்மல் லுங்கியில போனானுங்க, பேண்ட்ல போனானுங்க. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அது அங்க இருந்தது, நார்மல் சாப்பிட்டானுங்க, இப்படி ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் டெய்லியே லேட்டா போறது இவனுக்கு வேலை, இந்த மனுஷனுங்க. அது எலி ரெண்டும் என்ன பண்ணோம்னா, ட்ராக் சூட் மாட்டிக்கும் ஷூ மாட்டிக்கும், உடனே போயிடும், அது ஹாப்பியா சாப்பிட்டுட்டு அங்கே ஜாலியா இருக்கும். இவனுங்க டெய்லி டெய்லி ஸ்லோ ஆகி அது எப்படியும் அங்கே தானே இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு மெத்தனம் ஒன்று வந்துடுது, சரியா? காட் அப் லேட், வெண்ட் வெரி ஸ்லோலி, டாக்கிங் அபவுட் வெரி மெனி அதர் திங்ஸ், அண்ட் தே தாட் திஸ் இஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் தே டுக் இட் ஃபார் கிராண்டட். எங்கேருந்து வந்ததுன்னு அவன் யோசிக்கல, யார் போட்டாங்கன்னு யோசிக்கல, எத்தனை நாள் தாங்கும்னு யோசிக்கல, பினிமே என்ன ஆகப்போகுது ஃபியூச்சரில் அதுவும் யோசிக்கல. இங்கே இருக்குது, இது நம்மளுது, நம்மளது தான் இது அப்படின்னு வச்சுட்டானுங்க. சுற்றி வர பார்க்கறது விட்டானுங்க. மெதுவாக நடந்து வர வேண்டியது, இருக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது சாப்பிட்டுட்டு, அந்த ஷூவையும் இது தூக்கி போட்டுட்டு, ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு, ஹாப்பியாக சாப்பிட்டு தூங்கி தூங்கிட்டு வந்தானுங்க. அதுக்கப்புறமா இட் வுட் ஆல்வேஸ் பி தியர் அப்படின்னு அசியூம் பண்ணானுங்க. தே ஃபெல்ட் தேவர் ஹாப்பி, தேவர் சக்சஸ்ஃபுல். இனிமேல் வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவும் வேண்டியதில்லை, எல்லாம் இங்கே கிடச்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சு, ரைட், வண்டி ஓட்டலாம், சேஃப்டி செக்யூரிட்டிம்பாங்க ஆப்ரஹாம் மாஸ்லோவில். ஃபுட், ஷெல்டர், க்ளோதிங், அதுக்கப்புறம் சேஃப்டி செக்யூரிட்டிம்பா, ரெண்டாவது டயர். மூணாவது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், இவனுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இங்கே கிடச்சிருச்சு, சாப்பாடு கிடச்சோடனே சந்தோஷமாயிட்டானே இவனுங்க. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அரகன்ஸ்னு ஒன்று வந்துச்சு. இது ஏன் சீஸு, இங்கே தான் இருக்கும், எவனும் எடுக்க மாட்டான், எவனாவது வந்தானா கை காலை உடச்சிருவேன், எல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு மிதப்பு ஒன்று வந்துச்சு. என்ன இவங்க அதுலேருந்து அந்த அரகன் தாட்டும், வி டிசர்வ் இட்டு, நான் வி ஆர் என்டைட்டில்டு, இது எங்களது எங்களது, எவனும் வரக்கூடாது, எவனும் வரமாட்டான், ஒன்றும் ஆகாது, இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டெய்லி 4 பேரும் சாப்பிட்டுனே வந்தாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மைஸ் ரெண்டும் கண்டுபிடிக்குது, குறைஞ்சிக்கினே வருது, டேஸ்ட்டும் குறைஞ்சிக்கினே வருது, பழசாயிடுச்சு அப்படின்னு நினைக்குது. அப்போ அதுங்க பார்த்துட்டே இருக்குது, ஒரு நாள் இங்கே காணாம போயிடுது, சீஸு காணும், முடிஞ்சு போச்சு, சேஸ் முடிஞ்சே முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டு 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 குறைஞ்சி 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 அங்கே அது முடிஞ்சே போச்சு. இந்த பக்கம் இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானுங்க, அரகன்ஸ்ல இருந்து வர்றானுங்க. தேவர் செர்ச் தேவர் சர்ச்சிங் ஐஸ் வேர் பிகம், அவனுங்க கண்ணு வந்து அக்கஷ்டம் ஆயிடுச்சு, இது சீஸ் இருக்குதுங்கிற மாதிரி. என்ன பண்ண, இல்லைன்னாலும் அவனுக்கு தெரியாது, அவன் எல்லார் கண்ணையும் மாத்திடுவோம்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊடி இங்கே தான் இருக்குது, லைட் போடணும்னா இருட்டில் நடந்து போய் அப்படி அப்படி ஒரு தட்டு தட்டம்னா சுவிட்ச் அங்கே தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், எந்த ஹைட்டில் வாலில் எந்த இடத்துல எந்த சுவிட்ச் எத்தனாவது சுவிட்ச் போட்டால் இங்கே லைட் எரியும் நமக்கு தெரியும். அது மாதிரி இவனுங்க தே ஸ்டார்டட் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட், அண்ட் தே ஸ்டார்டட் வா தே ஸ்டாப்டு வாட்சிங் அரவுண்ட், ஸ்டாப்டு வாட்சிங் வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே நோட்டீஸ் தட் சடன்லி ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு, இல்லவே இல்லை, எல்லா சீஸும் காணாமல் போய்விட்டது. அப்போ தேவர் சர்ப்ரைஸ்டு, தேவர் ஷாக்டு, தே நோட்டீஸ்டு, தே பிகேம் ஸ்மாலர். பட் இது ரெண்டும் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சது. என்ன, தேவர் ப்ரிப்பேர்ட் இன்ஸ்டிங்டிவ்லி, தே அண்டர்ஸ்டுட் இட் இஸ் பிகமிங் ஸ்மாலர், டேஸ்ட் ஆல்சோ கோயிங் பேடு, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வில் கோ, தேர் வில் பி நத்திங், தே ரியலைஸ்ட், அண்ட் தென் தே ஸ்டார்டட், சரி ஊடு முடிஞ்சது முடிஞ்சது, நம்ம வேற ட்ராக்கு கண்டுபிடிக்கலாம், வேற எங்கன்னா ஒன்று இருக்கும், ஏற்கனவே தேடின மாதிரின்னு. அப்படின்னா அது ரெண்டும் போக ஆரம்பிச்சிச்சு, எது மைஸ் ரெண்டும். ஆச்சா, பெருசாக ஆனலைஸ் பண்ணல, பெருசாக கோவப்படல, இவங்களுக்கு அரகன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தோம் இத்தனை நாள் ஹாப்பியாக இருந்தோம், சாப்பிட்டோம், ரைட்டு முடிஞ்சிச்சு, ரைட்டு வேற எங்கன்னா இருக்கும்ல, பார்க்கலாம் வா அப்படின்னதுங்க. சிம்பிள் பிரெயினை யூஸ் பண்ணி, இன்ஸ்டிங்கை யூஸ் பண்ணி இது ஆயிடுச்சு, நம்ம ஓவர் போயிடுவோம் அப்படின்னு போக ஆரம்பிச்சது. என்ன, ஏன்னா அவங்க பிரெயின் சிம்பிள், நம்ம பிரெயின் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். தே வேர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு எனி திங், ஸ்மால் சேஞ்சஸ் வேர் ஹேப்பனிங், வி டிட் நோட்டீஸ் அட் ஆல், வி டுக் சீஸ் த பிரசன்ஸ் ஆஃப் சீஸ் ஃபார் கிராண்டட், அன்பிரிப்பேர்டு ஃபார் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்டு, சடன்லி தேர் இஸ் நோ சீஸ், ஐ ஆம் ஷாக்டு, ஹவு கேன் திஸ் ஹேப்பன், தே ஸ்டார்டட் ஷவுட்டிங் ஆஸ் இஃப் சம்மன் வில் இம்மிடியட்லி லிசன் டு இட், அண்ட் தென் இன்னொரு கிலோ கொண்டாந்து சீஸ் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிச்சு. நீ ஏண்டா கவனிக்கலன்னு இது, நீ ஏண்டா கவனிக்கலன்னு அது, ஒருத்தர் ஒருத்தர் தே ஸ்டார்டட் பிளேமிங் ஆல்சோ. அப்புறம் கடவுளே இது நியாயமா, இது தர்க்கமா, இது அடுக்குமா, உனக்கெல்லாம் கண் இல்லையா, நாங்கெல்லாம் மனுஷன் இல்லையா, நாங்கள் எவ்வளோ பாவம் கஷ்டப்படுறோம், நீ இந்த மாதிரிலாம் செய்யலாமா
அந்த டயலாக் வேற பேச ஆரம்பிச்சாங்க. தே லுக் அட் எவ்ரி திங் இன் டிஸ்பிலீவ், ஃப்ரோசன் வித் ஷாக், நாட் ரெடி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொபோசிஷன், டின் வாண்ட் டு ஃபேஸ் இட் அட் ஆல், திஸ் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் தே மஸ்ட் பி புட் டு, திஸ் இஸ் நாட் ஓகே, தேர் பிஹேவியர் வாஸ் நாட் அட்ராக்டிவ் நெய்தர் ப்ரொடக்டிவ்னா. இவன் பண்றது நல்லாவும் இல்லை, இன்னொரு சீஸ் கிடைக்கிறதுக்கான தேவையான வழிவகையும் காட்டலை, ஆனால் அண்டர்ஸ்டாண்டபிள், வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சீஸ் விச் தே டிட். என்ன என்ன ஏற்கனவே ஒரிஜினலாக இவங்க தேடினாங்கல்ல, இன்னொரு வாட்டி அதே மாதிரி தேடினா, அடா போயா அன்னைக்கு நல்லா இருந்தது, இன்னைக்கு உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்மளுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் லைக் கெட்டிங் வாட் தே வாண்டட் டு பி ஹாப்பி, லைக் அ ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு நம்ம நிலச்சி நிற்கும் இன்னும், திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட்டை கவுத்துட்டான், இல்லை ஆஃபீஸை கவுத்துட்டான், எல்லா எல்லாத்தையும் மாற்றானுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்துச்சு, எல்லாம் ஓட்டுக்கு போய் யாரும் கோடு எழுத வேண்டியதில்லை, யாரும் கார் ஓட்ட வேண்டியதில்லை, கார் அதுவே ஓடிக்கும், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம், எல்லாம் ஓட்டுக்கு போட சடனான்னு சொல்லிட்டான். என்ன தே ஹாவ் தேர் ஓன் ஐடியாஸ் ஆஃப் வாட் எ சீஸ் இஸ், ஹவு எ சீஸ் வில் பி அவைலபிள், ஹவு எ சீஸ் வில் ஆல்சோ பெரன்னியலி லிவிங் பீயிங் மாதிரி அந்த இடத்துல அது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சது, இது எதையும் இவங்க மாற்றிக்க தயாராக இல்லை. என்ன இந்த ஃபீலிங் சேஃபு, ஹேவிங் எ லவ்விங் ஃபேமிலி எல்லாம் இப்படியே கரெக்டாக ஓடிடும் சார் அப்படின்னு நினச்சோம், ஆனால் ஒன்று ஒன்றா கோளாறாக வருது, ஆஃபீஸில் கோளாறு வருது, ஃபேமிலியில் கோளாறு வருது, பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் கோளாறு வருது, ஃபைனான்ஸில் கோளாறு வருது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் கோளாறு வருது, எல்லா இடத்துலையும் கோளாறு வருது. இவங்க இத்தனை நாளாக எங்கே இருந்தாங்க, போயஸ் கார்டனில் இருந்தாங்க, என்ன ஆரியபுரத்தில் இருந்தாங்க, பெசன்ட் நகரில் இருந்தாங்க, பாஷ் லொக்காலிட்டியில் இருந்தாங்க, சடனாக பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரும் இடத்த காலி பண்ணி வெளில விட்டுட்டாங்க, நம்மளாம் அனாதையாக விட்டுட்டாங்க, நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டாங்க, கூட யாருமே இல்லை. சீஸ் பிகமிங் பிக் சீஸ் இன் சேஞ்ச் ஆஃப் இன் சார்ஜ் ஆஃப் அதர்ஸ் ஓயிங் டு பிக் பங்களோ ஆன் அ டாப் ஹில். இவன் என்ன நினைக்கிறான், சீஸு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகி நல்லா ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறான், ஆனால் அது வளர காணும், இருக்கிறதும் போச்சு உள்ளதும் காணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இவன் இதெல்லாம் எதெல்லாம் இவன் சீஸ்ன்னு நினச்சானோ அதெல்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இது இன்ஜஸ்டிஸ் டன் டு தெம் அப்படிங்கிறாங்க. தே பிகேம் டிப்ரெஸ்டு, தே ஸ்டார்டட் குவாரலிங் ஃபைட்டிங் வித் ஈச் அதர், அண்ட் தேவர் நாட் ஸ்பீக்கிங் வித் ஈச் அதர், அண்ட் தேவர் பிளேமிங் ஈச் அதர். இது எதுவுமே இவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாம இவங்க இதை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அச்சா திஸ் இஸ் நாட் ஹவு இட் சுட் பி, நாட் த வே இட் சுட் பி, ஹெவன் நோஸ்ன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது, அப்புறம் சொல்றேன் அதை, நாட் த வே இட் சுட் பி ஹெவன் நோஸ் அப்படின்னு ஒன்று. என்ன தே வென் பேக் ஹோம் ஹங்க்ரி அண்ட் ஆங்க்ரி. அப்புறம் திருப்பியும் மறுநாள் வந்து பார்த்தாங்க, இன்னொரு நாள் வேற எவனாவது கொண்டாந்து வச்சிருவான், முன்ன வச்சான்ல அதே மாதிரி வைப்பான் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஃபுட் இல்லை, ஒவ்வொரு நாளும் டிசப்பாயிண்டடு, ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம், வெறுமை, என்ன ஒவ்வொரு நாளும் கோபம். அப்போ சரின்னு இந்த ஹா எழுதி போடுது வாலில், இந்த மாதிரி எழுதி போடுறதெல்லாம் கோட்டபிள் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வெறும் டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு கோட்டபிள் கோட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒரு 20 கோட் கிடைக்கும், டாக்டர் எரிக் பர்ன் கோட்டபிள் கோட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டிரான்சக்னாலிசிஸ் பற்றி ஒரு 20 கொட்டேஷன் கிடைக்கும். அந்த கொட்டேஷன் பார்க்குற போது அவங்க எந்த சப்ஜெக்ட் பேசுனாங்க, எந்த மாதிரி பேசுனாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம விரிவாக்கம் பண்ணிடலாம். அந்த கொட்டேஷன் இட் செல்ஃப் தட் வில் கிவ் யூ வெரி குட் ஐடியா வாட் இட் இஸ் அந்த மாதிரி சூழல் என்ன அப்படிங்கிறத இவங்க ஒரு 10-15 கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, த மோர் இம்பார்ட்டன்ட் யுவர் சீஸ் இஸ் டு யூ, த மோர் யூ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு இட். இது எவ்வளவு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் இதை கட்டி பிடிச்சி வச்சுக்கணும், இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஆகாது. இது வந்து வாலில் எழுதி வைக்குது, இந்த மாதிரி அடுத்தடுத்து எழுத ஆரம்பிக்கும். த மோர் இம்பார்ட்டன்ட் யுவர் சீஸ் இஸ் டு யூ, த மோர் யூ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு இட் அப்படின்னு ஒன்று எழுதி வைக்குது. இந்த மாதிரி வரிசையாக எழுதி வச்சுனே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஹெம் அண்ட் ஹா கேன் கேம் பேக் டு சீஸ் ஸ்டேஷன் சி அகெயின் த நெக்ஸ்ட் டே, எக்ஸ்பெக்டிங் சம்மோன் வில் புட் த சீஸ் வெதேர் சம்மோ ஆர் அதர், எப்படியோ வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒன்று கூட மாறலை. என்ன அண்ட் தேவர் ஸ்டாண்டிங் லைக் ஸ்டாச்சூஸ் லுக்கிங் அட் இட் இம்மொபிலைஸ், இப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா காதில் பொத்திக்குது, கண்ணையும் பொத்திக்குது, யாராவது கொண்டாந்து வைங்கப்பா, கொண்டாந்து வைங்கப்பா, பசிக்குதுப்பா அப்படின்னு கத்துதுங்க, ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல. இந்த காம்ப்ளிகேட்டட் பிரெயினும் ஹியூஜ் பிலீஃப் சிஸ்டமும் இதுக்கு உதவவே உதவலை. ஒய் டிட் பீப்புள் டிட் திஸ் டு மீ, வாட் இஸ் ரியலி கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னா வேறாடுதோ, அப்போ ஸ்னிஃபும் ஸ்கரியும் எங்கன்னு தேடுறாங்க. அப்படி பார்க்குற போது அங்கே பக்கத்தில் எங்கன்னா அவங்க சவுண்டு கேட்கணும் இல்லை, இன்னொரு ட்ராக்ல
காணும்னு தெரியுது. எங்கேயோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தோணுது, ஒருவேளை அவங்க சீசம் முடிஞ்சிட்டு அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைல்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது என்ன. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம மனுஷங்க நம்மளுக்கே கிடைக்கல, நம்ம இவ்வளவு எனர்ஜியோட இருக்கிறோம், அதுக்கு மட்டும் எங்க கிடைச்சிருமா, அது எங்கன்னா போய் ஏமாந்துதான் இருக்கும், அதுவும் முட்டு சந்தில போய் தான் நிற்கும், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இவங்க. நம்ம வீட்டில் கரண்ட் போனால் பக்கத்து வீட்டில் போச்சான்னு பாக்குறது இல்லையா, அவனுக்கும் போயிடுச்சுன்னா அப்போ ரைட் எல்லாம் சரி, கும்மியாக ஒரே மாதிரி தட்டிக்கலாம், இங்கேயும் வெள்ளம் வந்துச்சு அங்கே ஃப்ளாரிடாலையும் வந்துச்சு, ஏன்னா நம்ம மேடம் வசதி பராமரிக்கிற இடத்துல அங்கேயும் வந்துச்சு, நார்த்து காரங்களையும் வந்துச்சு, உடியா அப்படி தான் இருக்கும் சீசன் தான் அப்படின்னு சொல்லி எந்த விதத்துலையும் உங்கள் சுச்சுவேஷனை மாற்ற போகிறதே கிடையாது. ஆனால் நீங்களே உங்களுக்கு ஒரு சால் ஜாப் சொல்லி நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கரண்ட் கட்டுன்னா உங்கள் கரண்ட் வரவா போகுது, உங்கள் கரண்ட் போச்சு போச்சு அவ்வளோதான். இப்போ அவன்தும் போச்சு, உனக்கு இன்னும் அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல, ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க பெரிய பியூட்டி. அங்கே கரண்ட் இருந்துன்னு வச்சுங்களேன் உனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துடும், படிப்பா என் வீட்டில் கரண்ட் இல்லை அவன் வீட்டில் மட்டும் கரண்ட் எப்படிலாம் இருக்கும்னு. இன்னொரு பயிரன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வீட்டில் கரண்ட் போனப்போ நமக்கு தெரியவே தெரியாது நம்ம வீட்டில் கரண்ட் இருந்தது, அவன் நம்மளை பார்த்து திட்டிருந்தா அதுவும் நம்மளுக்கு தெரியாது சரியா, அது தனி கதை. இங்க அதுங்கெல்லாம் மைஸ் தானே, அதுக்கு பெரிய மூளை ஒண்ணுன்னு கிடையாது, அறிவு நாலேஜ் இன்டெலக்ட் எல்லாம் கிடையாது, அதுங்களே எங்கன்னா முட்டி மோதல் தான் இருக்கும் போ. அதனால நம்ம என்னத்துக்கு மாசம், நம்ம தான் ஸ்பெஷல் ஆச்சு, எப்படியும் நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்கலாம், வந்துருப்போம் எப்படியும் வராமலா போகும். ஏன்னா இவ் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்பின்னிங் பி ஃபார் பிஹைண்ட்னா பேர் வந்து போச்சு, அந்த மூணு ரொமான்டிக் போயிட்ல கீட்ஸ் வராங்க கீட்ஸ் கீட்ஸ் ஜான் கீட்ஸ்ங்க கீட்ஸ் இல்ல கீட்ஸ் ஜான் கீட்ஸ் ஐயோ, அது மாதிரி இந்த மூணு ரொமான்டிக் போயிட்ஸ், ரொமான்டிக் போயிட்னா சீக்கிரமா செத்துனாங்க பாரதியார் மாதிரி அவங்களுக்கு, அப்படின்னா தான் ரொமான்டிக் போயிட்ஸ் உயிரோட. வோர்ட்ஸ்வர்த் கீட்ஸ் ஷெல்லி வோர்ட்ஸ்வர்த் கீட்ஸ் கீத்து ஷெல்லி பைரன் பைரன் கிடையாது வோர்ட்ஸ்வர்த் கீட்ஸ் ஷெல்லி சரி அச்சா, வி ஆர் என்டைட்டில் டு என்டைட்டில் டு வாட்னு கேட்கறான் ஒருத்தன், இந்த ஹெம்மன் ஹா பேசுறாங்க டு அவர் சீஸ்ங்கிறான், ஒய்யன்னு கேட்கறான், ஏன் வீ டென்ட் கிரியேட் திஸ் ப்ராப்ளம், யாரோ இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னு, சம்மோன் எல்ஸ் கிரியேட்டட் திஸ் ப்ராப்ளம் ஃபார் அஸ் ஸோ வி ஷுட் கெட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் சுச்சுவேஷன், நம்மளுக்கு சீஸை எடுத்தா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவாவது வைக்கணும் இல்லை, எதையும் வைக்காம நீ எப்படிடா எடுப்ப, சடனாக நீ எப்படி எடுப்பேன்னு கேட்குறான், சடனாக எடுக்கல கிராஜுவலாக தான் எடுத்திருக்கிறாங்க, லெட் அஸ் ஸ்டாப் அனலைசிங் த சுச்சுவேஷன் அண்ட் ஃபைண்ட் சம் நியூ சீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுது. இதுக்கு இன்னொன்று சொல்லுது, இன்னும் இது ஹெம்மு ஹெம் வந்து ஸ்டக்கு வா மாறவே மாறாது, ஹா பின்னால மாறேன்னு முடிவு பண்ணோம், நோ ஐ ஆம் கோயிங் டு இன்வெஸ்டிகேட் ஹவு திஸ் சீஸ் டிஸ்அப்பியர்ட், நான் இந்த மர்டர் எப்படி நடந்தது, கொலை யார் பண்ணாங்க அதை கண்டுபிடிக்காம விடுறது இல்லை, உனக்கு சோறு இல்லை அது தனி கதை, வேற எங்க நான் கண்டுபிடிக்க பண்ண அதுவும் மாட்டேன், எவன் ஏத்தானு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இது சொல்லுது. அப்புறம் இந்த பக்கம் ஸ்னிஃபன் ஸ்கரி தே மூவ் அரவுண்ட் திஸ் வே தட் வே, என்ன ஓவர் லேனா பாக்குது, எங்க கிடைக்கும் தேடுது, ஒன்லி ஐடியா வாஸ் டு ஃபைண்ட் அவுட் சம் நியூ சீஸ், அவங்க ஒரே கோலு புதுசாக எங்கே பாலாடை கட்டி கிடைக்கும் அவ்வளோதான் அதுங்க. அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி முட்டி மோதி அல்டிமேட்டாக ஸ்டேஷன் என் அப்படின்னு ஒரு இடத்துல சீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க, நிறைய சீஸ் இருக்குது, அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ கதாத்தோடு அந்த இடத்துல அவங்களுக்கு முடியுது, பின்னால் திருப்பி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே ஹெம் அண்ட் ஹா என்ன, தேவர் டிலேட்டட் வித் ஃபைண்டிங் ஃபைண்டிங் தேவர் ஹாப்பி, கிரேட் சப்ளை ஆஃப் நியூ சீஸு பிக்கர் தேன் த ஏர்லியர் சீஸு, ஸ்லிஃபன்ஸ் கரி ஹாப்பி சரியா. இந்த பக்கம் ஹெம் அண்ட் ஹா தே ஸ்டில் எவாலுவேட் தேர் பிளைட்டு, கிவன் சுச்சுவேஷன் நாட் ஹாப்பி அபவுட் இட்டு ஒரீடு அண்ட் தே தாட் மைட் இது எலிக்கும் எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும், எனக்கும் ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும்னு சொல்லிக்குது. அதுக்கப்புறம் தேவர் ஃப்ரஸ்ட்ரேட்டடு, தேவர் ஆங்கிரி, தேவர் இரிட்டேட்டடு, பிளேமிங் பிளேமிங் த சுச்சுவேஷன் பிளேமிங் எவ்ரி திங் அரவுண்டு என்ன, எனக்கு லெட் கோன்னு சொல்லுது, ஹா லெட் கோ போன போது விடு இதுவும் கடந்து போகும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது, நோ நோ ஐ லைக் திஸ் பிளேஸ் வேற எங்கன்னா போகலாம், ஓனா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது, திஸ் இஸ் கம்ஃபர்டபுள் இது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேற எங்கன்னா போனால் ரொம்ப டேஞ்சரஸு, மற்றவங்க யார் இருப்பாங்கன்னு தெரியாது, அடி உத வாங்குற மாதிரி ஆயிரும், நீங்கள் இது எது இதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணினே வரணும் சரியா, ஐ லைக் திஸ் பிளேஸு ஐ வில் நாட் லெட் கோ ஐ ஆம் கம்ஃபர்டபுள் ஹியரு திஸ் இஸ் அ ஒன்லி திங் தட் ஐ நோ ஐ கனாட் லேர்ன் எனி திங் நியூவே, எதையாவது எவனாவது மாற்றி மாறினா இப்படியே விடு நான் இப்படியே இருந்துடுறேன், மழை இடம் போனா என்ன வளம் போனா என்ன என்ன பிடுங்காமல் போனா சரி உற்று அப்படிங்கிறது, நோ இட் மே நாட் பி டேஞ்சரஸ் லெட் அஸ் ஸ்டார்ட் அஃப்ரெஷ் லுக் ஆஸ் வி வேர் லுக்கிங் ஃபார் ஏர்லியர் அப்படிங்குது, ஐ ஆம் டூ ஓல்டு ஐ கேன் நாட் கெட் லாஸ்ட் ஒன் மோர் டைம்
திருப்பியும் அந்த மூட்டு சந்தில் போய் மாத்தினா எனக்கு கோவம் ஜாஸ்தி வந்துடும், அதெல்லாம் நான் இன்னொரு வாட்டி ஃபேஸ் பண்றதா இல்லை. ஒரு வாட்டி அடகு வாங்கியாச்சு, ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணியாச்சு, இனிமே சர்ஜரி பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப நானும் கூட 11ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ கணக்குல ஃபெயில் ஆனப்போ ஒரு சத்தியம் வச்சேன், என் வாழ்நாள்ல இனிமே கணக்குக்கு தொடுறது இல்லடா மாவன அப்படின்னு. இன்ன வரைக்கும் தொட்டது இல்லை, நான் சத்தியசீலம் அப்படியே காப்பாத்துறேன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நம்ம நிறைய வச்சிருக்கிறோம், இந்த சைடே போக மாட்டேன், உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், உன் ஊர் பக்கமே வரமாட்டேன், உன் வீட்டுல கை நினைக்க மாட்டேன், இத்தோட முடிஞ்சது ஓவர் சொல்றோம் இல்லையா. அந்த சிச்சுவேஷன் இது சொல்லுது, எவ்ரிடே ஹங்க்ரி வென் பேக் டு த சேம் ஸ்டேஷன், தே டிட் நாட் ஸ்லீப், தே டிட் நாட் ஹவ் எனர்ஜி, அண்ட் தேவர் ஹைலி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் இரிட்டேட்டட். ஆச்சாம், அவர் நைட்ல தூக்கமும் வரல, கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, நைட் மேர் மாதிரி பயங்கரமான கனவெல்லாம் வருது, ஆனாலும் மாற்ற மாட்டேன்றதுங்க சரியா. போத் ரிட்டர்ன் வித், அதுக்கப்புறமா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சரி நம்ம திருப்பியும் வந்து எதையாவது தேடலாம் அப்படின்னு சொல்ற போது, அப்ப ஷூ எங்கடா போட்டேன் தெரியலையேன், அப்ப ட்ராக் ஷூட் எங்க போட்டேன் தெரியலையேன், வா தேடின்னு போலாம். அப்புறம் திருப்பியும் ட்ராக் ஷூட்டை தேடி திருப்பியும் ஷூவை தேடி திரும்பி மாட்டேன். இப்போ டூல்ஸ் எல்லாம் வேணும்ல, நம்ம எங்கன்னா ஒன்று உடைக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் சிசல் தேடி ஹேமர் தேடி இது கடப்பாறு மம்முட்டி எல்லாம் சொல்லும்ல அந்த மாதிரிலாம் தேடி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு கண்டுபிடிச்சிட்டு வா போகலாம்னு ஹா சொல்லுது, ஹெம்மு மாட்டேன் நான் இங்கே இருக்கிறேன் எப்படியும் வரோம், நான் எனக்கு டயர்டாகுது எனக்கு வயசாயிடுச்சு நான் ரிஸ்க் எடுக்கிறதா இல்லை நான் மாத்துறதா இல்லைன்னு உட்காந்துரும். அப்புறம் ஹா வந்து தனியாக போக ஆரம்பிக்கும், ஹா காட் டு சி ஆக்டிவிட்டி அண்ட் நோ ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறம் ஹா ஒவ்வொரு ஸ்டெப்பாக மோக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு தெரியல எங்கே போகிறோம்னு தெரியல, ஹார்ட்ஷிப்பாக இருக்குதுன்னு தெரியுது, ஃபியர் இஸ் ஓவர் பவரிங், அண்ட் டைம் டு ஃபைண்ட் நியூ சீஸ்னு ஒன்று சொல்லுது, எங்கே நியூ சீஸ் இருக்குதுன்னு தெரியலன்னு இன்னொன்று சொல்லுது. என்ன அப்போது கிடைக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அப்புறம் இருக்குது நான் பார்க்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஹா சொல்லிக்குது. இதெல்லாம் தனித்தானே பேசுறது, அசைடுன்னு சொல்லுவாங்க, சாலிலோக்வியன்னு சொல்லுவாங்க, தனக்குத்தானே அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்போ வேர் ஆம் ஐ லைக்லி டு ஃபைண்ட் சீஸ் இன் த மேஸ், அண்ட் ஹா ஸ்டார்டட் இமேஜினிங் வித் மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் என்ஜாயிங் த டேஸ்ட் ஆஃப் நியூ சீஸ், விஷுவலைசேஷன் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுது, ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுது, எங்கேயோ நியூ சீஸ் இருக்குது நான் அதை தேடிட்டு போகிறேன் எனக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு பிக்சர் மனசுக்குள்ளே கொண்டு வருது. இது இதை தான் ஆள் மனசில் ப்ரோக்ராம் பண்ணுறது நாங்கள் ஹிப்னோதெரப்பின்னு சொல்லுவோம். பல சைக்கோ தெரப்பி இந்த மாதிரி ஏரியாவில் தே ரீஅரேஞ்ச் யுவர் நியூரான் கனெக்ஷன் இன் சச் அவே ஈவன் தோ தி பொசிஷன் இஸ் நாட் ஓகே, யூ ஆர் விஷுவலைசிங் எ பொசிஷன் வெரி யூ வில் பி ஹாப்பி, உங்களுக்கு மனைவியோட கணவனோட குடும்பத்தில் பிள்ளைகளோட என்ன நண்பர்களோட அலுவலகத்தில் சமுதாயத்தில் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. விஜுவலைசேஷன் பிக்சர், ஒரு வீடு கட்டணும்னா கூட மனசுக்குள்ளே ஒரு கற்பனை வேணும், இந்த மாதிரி வீடு இருக்கணும், டிராயிங் ரூம் இப்படி, பெட்ரூம் இப்படி, ஹால் இப்படி, கிச்சன் இப்படி, பால்கனி இப்படி, டெரஸ் இப்படி, அந்த மாதிரி கற்பனை பண்ணுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் யூ பிரிங் இட் இன்டு ரியாலிட்டி, அப்போ மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் பூமி கீழே போய் தோண்டிக்கிட்டு போய் ஃபவுண்டேஷன் போட்டு அப்புறம் நாலாவது ஸ்டெப்பில் உங்களுக்கு வீடு கிடைக்குது. முதல் ஸ்டெப் எங்கே ஆரம்பிக்குது, தலைக்குள்ள ஆரம்பிக்குது. ரெண்டாவது ஸ்டெப் எங்கே ஆரம்பிக்குது, ப்ளூ பிரிண்டில் ஆரம்பிக்குது. மூணாவது ஸ்டெப் எங்கே இருக்குது, பூமிக்குள்ளே இருக்குது. மூணு ஸ்டெப்பும் மற்றவங்களுக்கு தெரியாது. நாலாவது ஸ்டெப்பு நீங்கள் வீடு கட்டி முடிச்சிங்கன்னா ஆஹா மச்சான் நல்லா கட்டிக்கிறடா, ஷோக் ஆகுதுடா, பியூட்டிஃபுல் ஆகுது அப்படின்னு எல்லாரும் கை தட்டுவாங்க. முதல் மூணு ஸ்டெப்புக்கு நீங்கள் எவ்வளோ செத்து சுண்ணாம பண்ணீங்கன்னு ஒவ்வொரு வயலுக்கும் தெரியாது. எவ்வளோ லட்சம் ஆச்சு எத்தனை கோடி ஆச்சுங்கிறதோ எவனுக்கும் தெரியாது. மூணு ஸ்டெப்பும் தலையில இருந்தது, ப்ளூ பிரிண்ட்ல இருந்தது, பூமிக்குள்ள இருந்தது. ப்ளூ பிரிண்ட் நீங்க காமிக்கலன்னா அதுவும் தெரியாது, காமிச்சாதான் அவனுக்கு தெரியும். பூமிக்குள்ள இருக்கிறதும் அவனுக்கு தெரியாது, உங்க தலைக்குள்ள இருக்கிறதும் எவனுக்கும் தெரியாது. ஆனா நீங்க தான் உருவாக்கணும் சரியா. ஈ ஸ்டார்டட் இமேஜினிங், யாரு ஹா, என்ன சுவிஸ் அவன் சுவிஸ் சீக் இப்படி, சீஸ் இப்படி இருக்கும், பிரைட் ஆரஞ்சு செடார் சீக் இப்படி இருக்கும், அமெரிக்கன் சீஸ் இப்படி இருக்கும், இட்டாலியன் மொட்சரேலா இப்படி இருக்கும், சாஃப்ட் பிரெஞ்சு கேம்பர்ட் சீஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு இது கலக்கலரா ஊர் ஊரா நாடு நாடா இது சீஸ் எல்லாம் இமேஜின் பண்ணுது. எனக்கு அப்படி கிடைக்கும், எனக்கு இப்படி கிடைக்கும், இப்படியும் கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் கற்பனை பண்ணுது. அப்புறம் திரும்பி பார்த்தா நான் இன்னமும் இங்கே ஸ்டேஷன் சி பக்கத்தில் தானே நின்று இருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் கவலை வரும். அப்புறமா இது சரின்னு திரும்ப வாலில் இன்னொன்று எழுதி போடும், என்ன ஹா ரோட் ஆன் த வால், இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யூ கேன் பிகம் எக்ஸ்டிங்க்ட், நீ உன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ அழிந்து படுவாய், நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால்
நீ சேஞ்ச் ஆகலைன்னா, நீ அடாப்ட் ஆகலைன்னா, நீ சூழலை புரிஞ்சுக்கிட்டு எதுவும் செய்யலைன்னா, நீ இனமே அழிந்து போய்விடும். ஐ வில் பிகம் இன்ஸ்டிங்க்ட், நான் ஒன்லி டெட்டு, மொத்தமா அழிஞ்சே அழிஞ்சு போயிடும், பூண்டோட இல்லை குடும்பத்தோட போச்சு மொத்தமா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்புறமா சீஸ்லெஸ் சிச்சுவேஷன் எனக்கு பிடிக்கவில்லை, ஃபியர்ஃபுல் பிலீஃப்ஸ் இஸ் இம்மொபிலைசிங் மீ அண்ட் கில்லிங் மீ, ஒய் டென்ட் ஐ கெட் அப் அண்ட் மூவ் டுவார்ட்ஸ் த சீஸ் மச் சூனர் அப்படிங்குது. அப்புறம் இந்த ஆன்சைட்டி நடுவில் திருப்பி வாலில் எழுதி போடுது, வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் நாட் அஃப்ரேட், உனக்கு அச்சமே இல்லை என்றால் நீ என்னவெல்லாம் செய்திருப்பாய். இப்ப ஏன் என்ன ஹெம் அங்கேயே இருக்குது, அது அச்சத்தில் இருக்குது, பயத்தில் இருக்குது, பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்குது, ப்ரீவியஸ்லி லேர்ன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்குது, அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்குது, அங்கேயே ஸ்டக் ஆகிருக்குது, வெளியில வரல, ஆல்ரெடி செயின்டு. யானை கதை சொல்லியிருப்போம் நினைக்கிறேன் நான், இது கோயிலில் பெரிய யானை இருக்கும், குட்டி யானை இருக்கும், பெரிய யானையை கயிற்றுல கட்டியிருப்பான், குட்டி யானையை இரும் சங்கிலியில் போட்டிருப்பான், பையன் சொல்லுவான், இந்த குழந்தை 5-6 வயசு குழந்தை சொல்லுவான், அப்பா அப்பா செயினை மாற்றி கட்டியிருக்கிறாங்க, பெரிய யானையை இரும்புல கட்டணும், சின்ன யானையை கயிற்றுல கட்டணும்னு. அவன் அப்பா கரெக்டாக தான் கட்டிடுறாங்க, அது எப்படி பான், இது சின்ன யானை, இந்த பெரிய யானை சின்னதாக இருக்கிற போது செயினை போட்டாங்க, அது அடிச்சு அடிச்சு உதச்சி உதச்சி பார்த்து காலெல்லாம் புண்ணா போய் மருந்தெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மாசத்துக்கு அந்த செயினோட போராடி புண்ணாகி புண்ணாகி அது வலிச்சு, அதுக்கப்புறம் இனிமே காலை அசைக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா செயினை ஏத்துட்டு கயிற மாட்டோம், ஆனா யானை தலையில என்ன ஏத்திக்கிறோம், செயின் இருக்குதுன்னு ஏத்தி இருக்கணும். இப்போ பெரிய யானை இன்னும் செயின் இருக்குதுன்னு நம்பின்னு இருக்குது, அதனால ட்ரை பண்ணாது, குட்டி யானைக்கு விவரம் பத்தாது, அதனால அது என்ன பண்ணோம்னா கை காலை உதைக்கும், கயிறு இருந்தா அத்துட்டு போயிடும், அதனால செயினை போட்டு வைக்கணும், கண்டிஷன் பண்ணிட்டோம்னா இனிமேல் நமக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. அதுதான் இங்கே சொல்லுது, வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஆர் நாட் அஃப்ரேட், நமக்கு தான் ஃபியர் கிரியேட் பண்ணி விட்டானுங்கல்ல, மாடு முட்டம் மேலே வந்து ஒரு ஆள் பார்த்து நிற்கிறான், சித்திரகுப்தன் ஒருத்தன் கவுண்ட் பண்ணி நிற்கிறான், உன்னை தூக்கி பகவதத்தில் போட்டுருவானுங்க, தலைகீழா தொங்க விடுவானுங்க, என்ன கோப்பறையில் போட்டு வரப்பானுங்க அப்படின்னு சொல்லிக்கிறான்ல, அந்த மாதிரி நிறைய சொல்லி வச்சுக்கிறாங்க. What will you do if you are not afraid? Fear can be good also if they let you know where you are and put you into action. அடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சா, நான் வரான்னு கண்டுபிடிச்சி சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அது சிங்கம் புலியா கூட இருக்கலாம், தப்பிச்சு ஓடணுங்கிற ஒரு ஆக்ஷன் வருது இல்லையா, இது வந்து ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைட்டு ஃப்ளைட்டு எல்லாருக்கும் தெரியும், கூட ஃப்ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, மறந்து போய் பயந்து போய் திக்கு முக்காடி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து, மை ஹார்ட் ஸ்கிப்ட் அ பீட், என் இருதயம் துடிக்க மறந்து நின்று போயிட்டு, ஐ ஃப்ரோஸ் இந்த ட்ராக் மகள, அது இன்னொன்று ரைட் ரெஸ்பான்ஸ் இன்னொன்று இருக்குது, விச் குட் பி எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் நாவல் நியூ கூட இருக்கலாம். அந்த மாதிரி வர்ற போது இந்த இடத்துல இவங்களை ஆக்ஷன் தூண்டி விட்டுச்சுன்னா அந்த ஃபியர் நல்லது, ஃபியர்ல இந்த இடத்துல இது ஃபியர் என்ன பண்ணுதுன்னா இன்ஆக்டிவிட்டியில கொண்டாந்து வலிக்க பண்ணி இரிட்டேட் பண்ணி இங்கேயே படுத்துக்கடா சோம்பேறியா இரு, உனக்கு பசிக்குது இரிட்டேஷன் தான் வருதுன்னு சொல்லுது, இது தப்புன்னு இது நினைக்குது. ஸோ ஹா என்ன பண்ணுது, ஸ்டார்டட் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் அன்னோன் அன்சர்டன்டி, எது உங்களுக்கு சரியா தெரியலையோ, எது உங்களுக்கு புரியாத ஏரியாவோ, என்ன அன்ட்ராடன் பாத்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பார்க்குற போது அன்ட்ராடன் பாத்து போனீங்கன்னா என்ன பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, ட்ராடன் பாத்துல எல்லா மக்களும் இருப்பாங்க, ஸ்காட் பெக்னு ஒருத்தர் எழுதின பாட்டு ஒன்று இருக்குது, 4-4 லைன் பாட்டு, அதில் சொல்லுவாங்க, ஐ வாஸ் ட்ராவலிங் பை த ரோடு, ரோடு டைவர்ஸ் இன் டு 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், ஐ டுக் த ஒன் லெஸ் ட்ராவல்டு பை தட் மேட் ஆல் த டிஃபரன்ஸ் இன் மை லைஃப் அம்மா. தமிழில் இதை சொல்லுவோம், பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தேன், பாதை இரண்டாக பிரிந்தது, யாராலும் நடக்கப்படாத கடக்கப்படாத பாதையை தேர்ந்தெடுத்தேன், என் வாழ்க்கை பாதை மாறியது. எல்லாரும் நடந்த இடம்னா அது பீட் அண்ட் ட்ராக்னு சொல்லுவோம், அப்போ எல்லாத்துக்கும் கிடைச்சது தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைச்சதுல ஒரு போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அன்ட்ராடன் பாத்துக்குள்ள போனீங்கன்னா ரிஸ்க்கு, ஆனால் சிங்கம் புலியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பள்ளத்தாக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, புயல் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கரடு முரடான பாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அங்கே புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ட்ராடன் பாத்துல போனீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி, சத்தியமா புதையல் கிடைக்காது, ஏன்னா புதையல் வந்து எவனாவது ஒருத்தன் எடுத்தே இருப்பான், அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது, இதுல ரிஸ்க்கும் ஜாஸ்தி நிறையவும் கிடைக்கும் சொல்றது. என்ன அல்டிமேட் கிரேட்டஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் இஸ் நாட் ஹேவிங் டேக்கன் எனி ரிஸ்க் அட் ஆல் இன் லைஃப்னு சொல்லுவேன் நான், இது என்னுடைய சிக்னேச்சர் பாயிண்டா வச்சிருக்கிறேன், என் மெயில் அனுப்புனாலும் கிடைக்கும் பல இடங்கள்ல நான் சொல்றது, அல்டிமேட் கிரேட்டஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் இஸ்
நாட் ஹேவிங் டேக்கன் எனி ரிஸ்க் அட் ஆல் இன் லைஃப், முட்டாள்தனமாக என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டேன்னு பின்னால் நின்று என்ன நெட்டை மரங்களாய் நின்று புலம்புவார்னு பாரதி சொன்ன மாதிரி ஆயிரும். சரியா? ஹி டிசைடட், ஹார்ட் டிசைடட், யூ வுட் சூனர் நெக்ஸ்ட் டைம், யூ வுட் ஆக்ட் சூனர் நெக்ஸ்ட் டைம் அண்ட் இன் சிமிலர் சுச்சுவேஷன்ஸ். இது மாதிரி இன்னொரு சூழல் வந்ததுன்னா உடனே ஆக்ஷன்ல இறங்கிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுது. பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லிக்குது. ஹி வாஸ் கெட்டிங் லாஸ்ட் இன் த மேஸ், இன் த ட்ராக், டார்க் அலி, டெட் எண்டு. ஆனால் மூவிங் பேக் அண்ட் ஃபோர்த் நிறுத்தவே இல்லை. டயர்டா இருக்குது, மனசு வருத்தமா இருக்குது, சாப்பாடு இல்லை, எனர்ஜி இல்லை, நடக்கிறதெல்லாம் முன்னால் இதெல்லாம் கோளாறா இருக்குது. ஆனால் கூட மனசு சொல்லுது எங்கேயோ இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன் பார், விடுறது இல்லை. வாட் எவர் மை சுச்சுவேஷன் நவ் இஸ் இட் இஸ் பெட்டர் தேன் நாட் டூயிங் எனி திங் அண்ட் ஸ்டேயிங் வித் ஹெம் இன் சீஃப் ஸ்டேஷன் சி, அங்கே இருக்கிறத விட இது பெட்டரா இருக்குது அப்படின்னு நினைக்குது. ஸ்லிஃபோஸ் கரியும் நகரும்னா நான் கூட நகரலாம் தானே அப்படின்னு இது தன்னைத்தானே இன்னொரு கேள்வியும் கேட்டுக்குது. அப்புறம் சீஸ் ஒன்றும் திடீர்னு காணாம போல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருந்தான் இருந்தது. நம்ம தான் முழிச்சுக்கினே, நான் தான் பார்க்காம விட்டுட்டேன், தப்பு என் மேலே தான், அதனால இனிமே விடக்கூடாது. டேஸ்ட் கொஞ்சம் மாறுறப்பவே நம்ம கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஆல் அரவுண்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்குது. அப்புறம் ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்டே மோர் அலர்ட், எக்ஸ்பெக்ட் திங்ஸ் டு சேஞ்ச், ஆல்சோ லுக் ஃபார் சேஞ்ச், மாறுதல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே ஆரம்பிச்சிருவேன். இது ஜப்பானீஸ் டெக்னாலஜியில் சொல்லிக் கொடுப்பாங்க, 5 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம், வாட் கேன் கோ ராங்னு சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, கன்சூமர் நல்லா இருக்கிறாங்க, ஃபீட்பேக் நல்லா இருக்குது, காசு பணம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. 5 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, எல்லாம் தான் நல்லா இருக்குது, நம்மளுக்கு என்னத்துக்கு ட்ரைனிங், ஏதோ கோளாறுனா கூப்பிடணும்னா அவன் சொல்லலாம் வாட் கேன் கோ ராங், வாட் கேன் கோ ராங்னு திருப்பி வந்து கேட்டானா, தெரியாதுடா அதுதான்டா டிஸ்கஸ் பண்ண போறோம், 5 நாள் என்ன டிஸ்கஷன், வாட் கேன் கோ ராங், எது எதெல்லாம் உடையக்கூடும். 5 நாள் ஜோக்கிங் சீரியஸ்லி, வென் எவ்ரி திங் இஸ் கோயிங் ரைட் ஜப்பான்ல வாட் கேன் கோ ராங்னு 5 நாள் ப்ரோக்ராம் போட்டு அவ்வளவு பேரும் உட்காந்து பேசுவானுங்க, அதை ஆன்டிசிபேட் பண்ணி மாத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அது இதோட ரிலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா திரும்ப வால்ல எழுத ஆரம்பிக்குது, ஸ்மெல் த சீஸ் மோர் ஆஃப் அண்ட் சோ யூ நோ வென் இட் இஸ் கெட்டிங் ஓல்டு. அப்பப்போ சீஸ் சாப்பிட்றதோட நிறுத்தக்கூடாது, டேஸ்ட் மாறுறப்பவே யோசிக்கணும், ஏதோ கோளாறு ஆகுது, இது பழசா ஆயிடுச்சு, இது இல்லாமலும் போயிருமே, மொத்தமும் கெட்டுருமே, இருக்கும் கெட்டு கூட போயிடும், டீக்கே சாப்பிட முடியாது நீங்க, அதை யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுது. அப்புறம் இன்னொரு சீஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிக்குது, அங்க பார்த்தா டிசைன் டிசைனா சீஸ் இருக்குது, கொஞ்சமா இருக்குது, இதால முடிஞ்சது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துச்சு, கொஞ்சம் தெடுத்து பாக்கெட்ல போட்டுச்சு, வேற வேற டிசைன் ஒரு 4 டிசைன்ல இருந்தது, முன்னந்ததை விட நல்லா தான் இருந்தது, ஆனா கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னு பாக்குற போது தரையில கொஞ்சம் சிந்துந்துதான். ஓஹோ, ஒருவேளை ஸ்கரியும் ஸ்னிப்பும் வந்து சாப்பிட்டுட்டு போட்டுட்டு தீந்துச்சுன்னு போயிடுச்சுங்க போல இருக்குது அப்படின்னு இந்த மனசுக்குள்ள தோணுது. ஆமா, அப்ப இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது, இங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்துக்கிறாங்க, சாப்பிட்டுருக்கிறானுங்க, கீழே கொஞ்சம் போட்டுட்டு வேற இடம் போயிட்டானுங்க, அவன் போன மாதிரியே இப்ப திருப்பி நான் போறேன், சரி எதுக்கும் கொஞ்சத்தை இருக்கிற கொஞ்சத்தை எனக்கு வேஸ்ட் பண்ணுவானு பாக்கெட்ல எடுத்துட்டு போதான். போறப்போ வழியில ஹெம்மை பார்த்தா கொஞ்சம் கொடுக்கலாம், பாவம் அவன் ரொம்ப நாளா பட்டினியா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு போதான். அப்புறம் அதே மாதிரி ஹெம்மையும் பாக்குது, ஹெம்மை பார்த்துட்டு இந்தா நான் அங்க பார்த்தேன், கொஞ்சம் புது சீஸ் டிஃப்ரெண்டா இருக்குது சாப்பிடணும், இது சொல்லிச்சான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நான் சாப்பிட்ட அந்த சீஸ் தான் நல்ல சீஸ், வேற எதுவுமே நல்ல சீஸ் கிடையாது, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க வேற எதுவும் சாப்பிட மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை, போடா பட்னியா இருந்தாலும் இருப்போம், நாங்க வீரம் செய்வோம் அப்படின்னு. நம்ம பசங்க நாள கூட்டு போறோம்னு வச்சுங்களேன், ஒருத்தனுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும், அவன் என்ன பண்ணுவான், என்ன ஐஸ்கிரீமோன்னு சாக்லேட், டே கொஞ்சம் வனிலா ட்ரை பண்ணி பாடுறா, பிஸ்தா இருக்குதுடா, ஸ்ட்ராபெரின்னு ஒண்ணுக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சாக்லேட் தான் நல்லது, அது போனது சரி கிடையாது போ, அந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம், திரும்ப 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 சாக்லேட் ஐஸ்கிரீம். இது இந்த நெட்ல எம் என்ன சொல்லுது, நான் சாப்பிட்ட சீஸ் தான் பெஸ்ட் சீஸ் உலகத்துல, அதுதான் சாப்பிடுவேன், நாங்க வேற எதுவும் தொட மாட்டோம், எங்க ரேஞ்சே வேற, அதனால போடணும், சரி போ அப்படின்ட்டு இது ஹா இதையும் சாப்பிட்டுட்டு இது தனியா போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கூட செட்ல சேர மாட்டேங்குது, நம்மளோட ஒத்தும் வர மாட்டேங்குது, தேடத்துக்கும் வர மாட்டேங்குது, திருப்பியும் அதை டீல்ல விட்டுட்டு ஹெம்ம நீங்க இங்கேயே இருந்துக்கோ அப்படின்ட்டு ஹா போகுது. என்ன அதுக்கப்புறமா அப்ப திரும்பவும் வால்ல எழுதி போடுது ஹா,
மூவ்மெண்ட் இன் நியூ டைரக்ஷன் ஹெல்ப்ஸ் யூ ஃபைண்ட் நியூ சீஸ். ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்தால் புதியதாக உனக்கு பாலாடை கட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தட் கெப்ட் மூவிங் கெப்ட் மூவிங் ஈவன் இன் த டார்க் ஆலிஸ். எதுவும் கிடைக்கலைனாலும் கூட சரி பாப்போமே அப்படின்னு அதை நகர்த்திடுறது இல்லையா, அந்த மூமெண்ட் எங்கேருந்து கிடைக்குதுன்னா இது சொல்லுது என்ன, மூவ்மெண்ட் இன் நியூ டைரக்ஷன் இஸ் பெட்டர் தேன் நாட் டூயிங் எனி திங் அட் ஆல். சரியா, குட் திஸ் பி மோர் டேஞ்சரஸ், இருக்கலாம். ஸ்டில் ஐ மூவ் இன் த நியூ டைரக்ஷன் பிகாஸ் ஐ வாண்டட் டு லெட் கோ அண்ட் ட்ரஸ்ட் மை இன்ஸ்டிங்ட். எது இன்ஸ்டிங்ட்னா எங்க கையில இருந்து, ஸ்கரி ஸ்னிஃப் கையில இருந்தது பேர் இன்ஸ்டிங்ட். நம்ம கையில இருந்ததுன்னா பிலீஃப் சிஸ்டம், இமோஷன், என்ன காம்ப்ளிகேட்டட் பிரெயின் விட்டுட்டு இது திரும்ப ஸ்னிஃப் ஸ்கரி மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது. ட்ரஸ்டிங் தி இன்ஸ்டிங் சடன்லி ஹி ஸ்டார்டட் என்ஜாயிங் ஹிம் செல்ஃப். இப்போவும் சாப்பாடு இல்லை, என்ன திரும்பியும் நான் லாட்ரி, ஆனா ஒய் டு ஐ ஃபீல் குட் அப்படின்னு இது உள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்குது. என்ன ஒய் ஆர் மை ஃபீலிங் குட், சீஸு இல்லை, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல, கிடைக்குமான்னு தெரியல, திருப்பியும் முட்டு சந்து தான் வருது, ஆனாலும் நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்புறம் வாலில் எழுதி போடுது, வென் யூ ஸ்டாப் பீயிங் அஃப்ரேடு யூ வில் ஃபீல் குட்டு. எப்ப நீ அச்சப்படுவதை நிறுத்துகிறாயோ அப்ப உன்னையே நீ நேசிக்க ஆரம்பித்து விடுவாய், உனக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வந்துடும். என்ன மூவிங் இன் த நியூ டைரக்ஷன் மேட் ஹிம் ஃபீல் ஃப்ரீ, ஹீ இஸ் நாட் ஸ்டக் சம்வேர், எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கல, நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன், நகர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது. இட்ஸ் அ லாங் டைம் ஐ ஃபெல்ட் திஸ் வே. சாப்பாடு இல்லை, ஏதோ கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிச்சு, கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சிச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னொரு இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் இது கிடைச்சிருக்குது. ஃபர்காட் ஹவு மச் ஃபன் யூ வாஸ் ஹேவிங் வென் யூ வாஸ் யங். சின்ன பிள்ளையாகிறப்போ நான் ஜாலியாக தான் இருந்தேன், அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. என்ன இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் நான் போயிருந்திருக்கிறேன் ஒரு காலத்தில், விட்டுட்டேன், இப்போ திரும்பவும் சின்ன பிள்ளை மாதிரி நான் அட்வென்ச்சருக்கு போகிறேன், விஷுவலைஸ் பண்ண போகிறேன், பிக்சர்ஸை மனசுக்குள்ளேயே கிரியேட் பண்ண போகிறேன், தெளிவா எனக்கு என்ன வேணும்னு நான் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி உருவாக்க போறேன். ஐ ஆம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லார்ஜ் பைல் ஆஃப் சீஸ், ஆல் மை ஃபேவரட் சீஸ் ஆர் ஹியர் அண்ட் தேர் இஸ் லார்ஜ் இன் நம்பர். எனக்கு வேணுங்கிற மாதிரி கலர் கலரா டிசைன் டிசைனா நாடு நாடா என்ன ஏராளமான சீஸ் என் முன்னால் இருக்குது அப்படின்னு நான் அதை நிஜமாவே நம்புறேன், இருக்கும் கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்றேன், திஸ் வில் பிகம் அ ரியாலிட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுது, writes on the wall, imagining yourself enjoying your new cheese leads you to it. புது சீஸ நான் சாப்பிடுறேன்னு கற்பனை பண்றப்பவே அந்த புது சீஸ் என்ன அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது, எனக்கு வழி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுது. He was now more into what can he gain rather than what could he lose. எங்க போய் மாட்டின் முடிக்க போறனோ அப்படிங்கறத விட எந்த இடத்துல சீஸ் கிடைக்குமோன்னு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்குது. இந்த ரோடு போய் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காம இந்த ரோட்ல ஒரு வேலை இருக்கக்கூடும் அப்படின்னு நினைப்போட அந்த ட்ராக்குள்ள நகர ஆரம்பிக்குது. சேஞ்ச் குட் லீட் டு சம்திங் பெட்டர், நான் இதையே முன்னாலேயே யோசிக்காம விட்டுட்டேன், இப்போ எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்குது, நிறைய ஆக்டிவாகவும் நான் நகர ஆரம்பிச்சிட்டேன் உற்சாகமா. பிஃபோர் லாங் இ ஸ்பாட்டட் அ நியூ சீஸ் ஸ்டேஷன், என்ன லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் வெட்டர், திரும்பவும் பார்க்குது இதே மாதிரி பார்க்குது. அச்சா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது, திரும்ப நியூ டைரக்ஷன் நியூ ஸ்ட்ரென்த், மேட்டர் ஆஃப் டைம் ஐ வில் ஃபைண்ட் சம்திங் நியூன்னு சொல்லிக்குது. திரும்ப வாலில் எழுதுது, இட் இஸ் சேஃபர் டு சர்ச் இன் த மேஸ் தேன் ரிமைன் இன் அ சீஸ்லெஸ் சிச்சுவேஷன். என்ன சர்ச் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, கிடைக்குதோ கிடைக்கலையோ தேடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சீஸே இல்லாமல் இருக்கிற நிலைமையை விட எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுது. அகெயின் ஹி ரைட்ஸ் ஆன் த வால், ஓல்டு பிலீஃப்ஸ் டூ நாட் லீட் டு நியூ சீஸ், என்னுடைய ஏற்கனவே நான் வைத்திருந்த என்ன ஆணித்தரமான நம்பிக்கைகள் எனக்கு பாலாடை கட்டி தருவதில்லை, எனக்கு அதனால கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்துட்டு, நியூ பிலீஃப் சிஸ்டம்ஸ் கிரியேட் நியூ பிஹேவியர்ஸ், நான் புது மாதிரி நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்கிறேன், கிடைக்கும்னு நம்புறேன், புது நம்பிக்கைகள் எனக்கு புது விதமான ஆக்டிவிட்டியும் புது விதமான எனர்ஜியும் எனக்கு தருகின்றன. வென் யூ சீ தட் யூ கேன் ஃபைண்ட் அண்ட் என்ஜாய் நியூ சீஸ் யூ கேன் சேஞ்ச் கோர்ஸ். என்ன கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிகிற போது நீங்கள் உங்களை நிறைய மாற்றி கொள்ளுகிறீர்கள், எண்ணத்தை பிஹேவியரை ஃபீலிங்கை நடக்கிற ஏரியாவை எனர்ஜியை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கிறீங்க. வென் யூ சீ தட் யூ கேன் ஃபைண்ட் அண்ட் என்ஜாய்
நியூ சீஸ் யூ சேஞ்ச் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஐ சுட் நாட் ஹவ் வேஸ்டட் டைம் டினைங் மை சேஞ்ச். இவ்வளவு நேரம் நான் மாற மாட்டேன்னு சொல்லி இருந்ததெல்லாம் ரொம்ப தப்பு. இப்ப நான் அங்கங்க எழுதி போட்டுக்கினே வர்றேனே, இது எல்லாம் ஹெம்மு. ஒரு நேரத்துல எழுந்து கொஞ்சம் நடந்தான்னா, ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வந்தான்னா, அவன் திருப்பி எங்கிட்ட வந்துடுவான், அவனுக்கும் நிறைய சீஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கம்பெனியோட தேடலாம் அப்படின்னு சொல்றான். பல நேரங்களில் தண்ணிக்குள்ள போவாங்க, மூங்கனீச்சல் அடிச்சு குகைக்குள்ள எல்லாம் போவாங்க, தெரியாத இடத்துக்குள்ள எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி போறப்போ, அந்த ட்ராக்ல போறப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு மூணு கல் எடுத்து ஒன்று மேல ஒரு கல் வைப்பாங்க, 1 2 3 4 ஒரு நாலு கல்லை வச்சுட்டு போவாங்க. இந்த நாலு கல் ஒன்று மேல ஒன்று உட்கார்றது ஆர்டிஃபிஷியல், மனுஷன் கிரியேட் பண்ணுறது. திரும்ப வர்ற போது ஒவ்வொரு இடத்துலையும் அவன் லெஃப்ட்ல திரும்பலாம் ரைட்ல திரும்பலாம் போறான்ல, எப்படி குகைக்குள்ள போறான் எந்த இதுக்குள்ள போறான்னு தெரியாது. ஆனா போற போற இடத்துல ஒவ்வொரு டேர்னிங்லயும் நாலு நாலு கல் வச்சுட்டு போவான். அப்பதான் அவன் திரும்பி வர்ற போது அந்த நாலு கல் ஆர்டிபிஷியலா இருக்கிறத பார்த்து இது என்னோட ட்ராக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இவன் வால்ல எழுதி எழுதி வைக்குது. ஹா, ஹெம்ம ஒரு நேரம் பார்த்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமா, நோட்டீஸிங் ஸ்மால் சேஞ்சஸ் ஏர்லி ஹெல்ப்ஸ் யூ அடாப்ட் பிகர் சேஞ்சஸ் தட் ஆர் டு கம். சின்ன சின்ன மாறுதல்கள் வர்றப்பவே கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, மிகப்பெரிய மாறுதல்கள் வர்ற போது நாம் ஏற்றுக்கொள்ளலாம், வரவேற்கலாம், உண்டாக்கவும் செய்யலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. லெட்டிங் கோ ஆஃப் த பாஸ்ட் அண்ட் அடாப்டிங் டு த ப்ரெசன்ட் ஃபவுண்ட் நியூ ஸ்டேஷன் என்னன்னு ஒன்று கண்டுபிடிக்குது. அது ஏற்கனவே அங்கே நம்ம ஸ்கரியும் ஸ்னிஃபும் கண்டுபிடிச்சி வச்ச இடம். அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ஒரு 10 15 விதமான சீஸு, வேறு வேறு நாட்டு சீஸு, வேறு வேறு கலரு, வேறு வேறு டேஸ்டில் இருக்குது, எல்லாமும் அடுக்கி வச்சிருக்குது. அதை பார்த்த உடனே இது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அல்டிமேட்டாக கண்டுபிடிச்சிட்டோண்டா அப்படின்ட்டு பார்த்தா, இந்த பக்கத்தில் ஸ்னிஃப் இருக்குது, ஸ்கரி இருக்குது. அப்புறம் அதுன்னு பார்க்குற போது அங்கங்கே கீழே கொஞ்சம் சிந்தி இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு பார்க்குற போது, அப்போது நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரெண்டும், ஆமாம், நாங்கள் அன்னைக்கே வந்துட்டோமே, நாங்கள் எப்போ தீர்ந்து போச்சோம் அன்னைக்கே தேட ஆரம்பிச்சிட்டோம், அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுங்க வந்து அந்த நியூ சீஸில் எல்லா சீஸ்லேயும் அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருந்துருக்கோம், நம்ம ஸ்டரியும் ஸ்னிஃபும். அப்போ தான் இது சொன்னோம், நான் கொஞ்சம் லேட்டாக புறப்பட்டேன், ஹெம் இன்னும் புறப்படவே காணோம், நான் லேட்டாக புறப்பட்டேன், நான் தனியாக புறப்பட்டேன், இந்த மாதிரி தேடினேன், வழியில் ஒன்று கண்டுபிடிச்சேன், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு போட்டது தான் பார்த்தேன், எல்லாம் தீர்ந்து போச்சு, இப்போ நான் வந்துட்டேன், நம்ம எல்லாம் சேர்ந்துக்குவோம், ஹாய் ஹவுடி யூ டூ, எல்லாம் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சி கை கொடுத்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த பக்கம் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும், ஏதோ மூமெண்ட்டு. அப்போ இது சொல்லும், ஒருவேளை ஹெம்மு வருது போல இருக்குது அப்படின்னு சொல்லும். கதை முடிந்து விடுகிறது. திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த காலேஜ் பசங்களுக்கு வந்தீங்கன்னா, இவங்க இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பானுங்க, அந்த பசங்களும் பொண்ணுங்களும். அப்ப எழுதிடலாம். நானு ஸ்னிஃபு மாதிரி இருந்தேன், நான் ஸ்கர்ரி மாதிரி இருந்தேன், நான் ஹெம்பு மாதிரி இருக்கிறேன், நான் ஹே மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி அல்டிமேட்டா சொல்லுவாங்க எல்லாருமா சேர்ந்து, இட் இஸ் சேஃபர் டு சர்ச் இன் த மேஸ் தேன் ரிமைன் இன் அ சீஸ்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறமா அல்டிமேட்டா இங்க முடிகிற இடம் வரவங்க, முடிகிற இடத்துல சேஞ்ச், திரும்ப எல்லா கொட்டேஷன்ஸும் ஒன்னா சேர்த்து சொல்றேன். சேஞ்ச் ஹேப்பன்ஸ், தே கீப் மூவிங் தி சீஸ், மாறுதல் நடக்கும், எவனோ ஒருத்தன் சீஸை நவுத்திடுவான். ஆன்டிசிபேட் சேஞ்ச், வரப்போகுதுன்னு எதிர்பாருங்க, கெட் ரெடி ஃபார் த சீஸ் டு மூவ். மானிட்டர் சேஞ்ச், ஸ்மெல் த சீஸ் ஆஃப் அண்ட் சோ யூ நோ வென் இட் இஸ் கெட்டிங் ஓல்டு. அடாப்ட் டு சேஞ்ச் குவிக்லி, த குவிக்கர் யூ லெட் கோ ஆஃப் ஓல்டு சீஸ் சூனர் யூ வில் கெட் டு என்ஜாய் த நியூ சீஸ். அஞ்சு, சேஞ்ச் மூவ் வித் த சீஸ், எப்போ சீஸ் மூவ் ஆச்சோ உடனே நீ மூவ் ஆக ஆரம்பிச்சிரு. ஆறு, என்ஜாய் த சேஞ்ச், சேவர் தி அட்வென்ச்சர், என்ஜாய் த டேஸ்ட் ஆஃப் நியூ சீஸ். ஏழு, பி ரெடி டு சேஞ்ச் குவிக்லி அண்ட் என்ஜாய் இட் அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் தே ஆல்வேஸ் கீப் மூவிங் தி சீஸ் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்றாங்க. இந்த கொட்டேஷன்ஸை மட்டும் கேதர் பண்ணீங்கனாலே மொத்த கதையும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பசங்க எல்லாருமா சேர்ந்து டைம் ஃபார் அஸ் டு மூவ் வித் த சீஸ் அப்படின்னு முடிச்சிருவாங்க. புக் இல்லாம அவ்வளவுக்கு நோட்ஸ் எடுத்தேன் நான் நெட்ல படிச்சு. பாராட்டுகள்.
பாராட்டுகள். ரொம்ப நல்லா இருந்தது சார். கதை எப்படி இருந்ததுன்னு சொல்ல சொல்லணுமா எல்லாரையும், இல்ல என்ன தீம் வருதோ அதுல நாம என்ன எங்க இன்வால்வ் ஆகிறோம் என்ன சேஞ்ச் பண்றோம்ன்றத சொல்ல முடியும், சொல்ல இங்க சொல்லுங்க. கதை கதை நம்ம கதை தானே போச்சு, அப்புறம் எதுக்கு கதை? அதுதான் அப்ப ரைட். ஓகே நினைக்கிறேன் சார், சொன்னது நல்லா நினைக்க வைக்குது சார். சொல்ல சொல்ல சூப்பர் கதை சூப்பர் சூப்பர். அடையாளங்கள்லாம் அவ்வளவு அழகா வினை தீர்த்தான் சார் சொன்னாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் போது அந்த சார் சொன்ன அந்த கதை அப்படியே, அதாவது தனியா சார் சொல்லும் போது அந்த கதையோட தலைப்பெல்லாம் தெரியல, ஆனா சார் கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே வினை தீர்த்தான் சார் சொன்னதும் அப்படி அப்படியே இடையில வந்து 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 ஒரு ஸ்வீட்டும் காரமும் கலந்து கலந்து சாப்பிடுற மாதிரி நல்லா இருந்தது. வெல்கம். எது ஸ்வீட்டு எது காரம்? அப்படி சொல்லக்கூடாது, ரெண்டுமே சுவை தானே சார். அமுதா மேம், அப்படி சொல்லக்கூடாது, சீஸ வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு ரிலேட்டடா சரிங்க, இது அப்படி சொல்லக்கூடாது, இனிப்பும் கசப்பும் கலந்து கலந்து வந்த மாதிரி இருக்குன்னு சார், கசப்பு இல்ல நான் சொல்றதே. சொல்லணும். கசப்பு நிறைய நீங்க விஷயம் நமக்கு சொல்றதுக்கு அவங்க ஏத்துக்க, சொல்றதே மேலு. நிறைய விஷயம் நமக்கு ஏத்துக்க முடியாத கசப்புகள் இருக்குல்ல, அதையும் நம்ம இல்ல இல்ல ஓவர்கம் நான் பண்ணணும்ல. அதை சொல்லல தம்பி. செல்வராஜ் வினை தீர்த்தான் சார் சொன்ன கதையும் நம்ம இதுவும் சார் சொன்னதையும் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு வந்ததை அப்படியே இணைச்சு பார்க்கும் போது உங்களுக்கு என்ன கிடைத்தது ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாலதி சார் இந்த புக்கு எனக்கு சார் புல் அசலு சீஸ் சார் சாப்பிட்ட மாதிரி இருந்தது சொல்லுங்க. சார், புல் சீஸ் சாப்பிட்ட மாதிரி இருந்தது, அருமையா இருந்தது. நீங்க அதாவது அழகா சொல்லிட்டே வந்தீங்க சார். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கதையை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் அதை என்ன எடுத்துக்கிட்டேனோ அதை மட்டும் சொல்றேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காம, நம்மளோட கால சூழ்நிலைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு, நம்மளோட வாழ்க்கை தரம், பணம், சாப்பாடு, உடல்நிலை எல்லாத்தையுமே நம்ம மாத்திக்கின்னு நம்ம அப்டேட் பண்ணிட்டே நம்ம போனா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் சார். அருமையா நீங்க சொன்னீங்க சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி சார். நான் சொல்ல வரேன் சார், நான் சொல்ல சார் வரேன் நான் சொல்லிடுறேன் சார். ஓ சார், சிவகுமார் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், பேசுங்க. இந்த புக்கு சார் 98 99 என் சன்னு வேலைக்கு போன உடனே கொடுத்தான் அந்த புக்கு. அந்த புக்கு தான் அவனுக்கு கைடு. When he completed his degree and entered into a job, he got 8,000. Maximum 6 மாதம் 9 மாதம் ஒர்க் பண்ணா, he changed to another company that was giving 12,000. அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு he changed another company that gave 20,000. He keep on changing his company. நான் கேட்டேன், are you not loyal to your previous company? நீ அங்க ஒர்க் பண்றியே சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மாறுறியே, நாங்க தான் லாயலா இருப்போமே கவர்மெண்ட்ல, நாங்க லாயலா ஒரு சீட்ல கூட அந்த சீட்லயே நாங்க ஆள் எடுத்து மாதிரி உட்காந்துட்டு இருப்போம், நீ மாறிட்டே இருக்க 2 வருஷத்துல 3வது கம்பெனி போயிட்டே அப்படின்னா அந்த புக்கு கொடுத்தான். யூ ஷுட் கீப் ஆன் சேஞ்ச் பா, யூ ஷுட் கீப் ஆன் அப்டேட் பா, இல்லைன்னா நான் அதே கம்பெனில மேல் கொண்டு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பான், மேல் கொண்டு என்ன வெளியூருக்கு அணைச்சிருக்க மாட்டான், மேல் கொண்டு என்ன கொரியாக்கு அணைச்சிருக்க மாட்டான். இப்போ 40,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு என்ன கொரியாக்கு அணைச்சிருக்காங்க. திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இப்ப அவனுக்கு கிட்டத்தட்ட 47 வயசு ஆகுது. இவட சேஞ்ச் 8 கம்பெனிஸ் இஸ் அப்டேட்டிங் ஹிம்செல்ஃப் ஃபார் த லாட் ஆஃப் சப்ஜெக்ட். படிச்சுட்டே இருக்கான், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கான், ஏதாவது படிச்சுட்டே இருக்கான். நான் அப்டேட் பண்ணலாம், ஐ வில் பி விட்டுடுவேன். இப்போ இவ்வளவு போனதுக்கு அப்புறம் இஸ் அப்டேட்டிங் ஹிம்செல்ஃப் ஒண்ணு. இதே புக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க என் தங்கச்சி பசங்களுக்கு கொடுத்தேன். அவங்க காஞ்சிபுரத்தில் கொடுத்து அந்த ஆல்ரெடி பிள்ளையாருக்கு தவிர்த்து வெளியே வரமாட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டாங்க. அங்கேயே ஸ்டேனோ, அங்கேயே டைப்ரைட்டிங், அங்கே கம் டு தாம்பரம், கம் டு சைதாப்பேட் அப்படி சொல்ல ட்ரெயின் இருக்கு, வரவே இல்லை. அதே ஊர்ல படிச்சு அதே டிகிரி முடிச்சு அங்கேயே தான் 2 நாள் அப்புறம் நீங்க மெட்ராஸ் பக்கம் வாங்க, யூ அப்டேட் யுவர் செல்ஃப், லேர்ன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்ணதுக்கு அப்புறம் நவ் தே காட் எம்ப்ளாய்மெண்ட் இன் செக்ரட்டரியேட் அண்ட் டூயிங் சே தே டோன்ட் வாண்ட் டு கம். அந்த ஷார்ட் சர்க்கிளை விட்டு வெளியவே அனுப்புறது இல்லை பேரண்ட், அவங்க வரணும்னா பேரண்ட் அனுப்புறது இல்லை. திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த புக். இந்த புக்கு எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், எங்க வீட்லயே உட்காந்துட்டு ஊர்லயே உட்காந்து படிக்கிட்டு உட்காந்துக்கிறான்னு பாருங்க, அவங்களுக்குலாம் இந்த புக் வெளியே போங்க, ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு லைஃப்ல முன்னேற முடியும்னு சொல்றேன். இது ஒன் ஆஃப் த புக் பெஸ்ட் புக் ஐ சஜஸ்ட் ஆல் மை கிட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சூப்பர். நீங்க ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க சார், நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க சார், சூப்பர். வாங்க விமலா பேசுங்க.
சார், ஆஸ் யூஷுவல் அமேசிங். இந்த புக்கை நான் இதுக்கு முன்னாடி படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், மேபி ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி, 10 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், 10-15 இயர்ஸ் முன்னாடி. என்னவோ படித்தேன், புரியல, தூக்கி வச்சுட்டேன் நான் ஓரமா. பட் அதனாலே நான் இன்னைக்கு இந்த அட்டன் பண்ணணும், நம்ம படிக்க முடியல. நீங்க சொன்னா வந்தா நான் திரும்ப அந்த புக்கை எடுக்க வேண்டியதில்லை, எனக்கு அதோட கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காகவே வந்தேன். எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார். நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், கரெக்ட், வி நீட் டு கீப் அப் வித் சேஞ்ச். பட் எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அதை அக்செப்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி? அந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன் எடுக்கலைன்னா அதுக்கு பின்னால சொல்லுது ரிஸ்க் வானா வம்பு போகாத அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. அது ரிஸ்க்னாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும். நான் ஜோவியில பல இடங்கள்ல சொல்றது, எக்ஸாம் எழுதுனா நீ பாஸ் ஆக ஃபெயில் ஆக, எக்ஸாம் எழுதலைன்னா சத்தியமா ஃபெயில். அதனால நான் ஐம் நாட் கேரண்டிங் 100% தட் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். ஐ எம் சிம்பிளி சேயிங் அட்டெம்ப்ட் தி எக்ஸாம், யூ மே கெட் 50% சான்ஸ் யூ மே பாஸ், ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பும் 50% இருக்குது. அட்டெம்ப்டே பண்ணலன்னா 100% ஃபெயில்னு தான் இருக்கும். பட் அதனால நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அடி வாங்கினா பரவாயில்லைன்னு சொல்லணும், ஸ்டிக் யுவர் நெக் அவுட். கம்மிங் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஸோன் இஸ் சச் எ டிஸ்கவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1 மீட்டர் டயாமீட்டர் ஒன்று இருந்ததுன்னா சென்ட்ரல்ல நிக்க கூடாது, விளிம்புல இல்லே அதுக்கு லீகல் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அந்த 20வது நாளோ 30வது நாளோ அந்த ஈகிளோட குழந்தை பறந்தாகணும். அது ஒரு 4 நாள் முன்னால இருந்து அம்மா சொல்ல ஆரம்பிக்கும், பறக்குறியா இன்னைக்கு என்ன, இது இப்படி வெளில வந்து எட்டி பார்க்கும். ஈகிள் வந்து உச்சாணி கிளையில மலை உச்சியில கட்டும், கீழே விழுந்தீங்கன்னா 100 மீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எட்டி பார்த்துட்டு வானம்மான்னு, சரி என்ன வாங்க சாப்பாடு கொடுத்துரும். அடுத்த நாள் கவுண்ட் டவுன் 4, கவுண்ட் டவுன் 3, கவுண்ட் டவுன் 2, கவுண்ட் டவுன் 1, இன்னைக்கு எட்டி பாரு அப்படிங்கும். அதை எட்டி பார்க்கிற போது அம்மா பொறுப்பான தாயாக குழந்தைய தள்ளி விட்டுரும். எய்தர் யூ ஃப்ளையே ஆர் யூ டையே. நீ 20வது நாளோ இந்த 30வது நாளோ நீ பறக்கலைன்னா நீ அதுக்கப்புறமா கழுகில, நீ காக்கா. நீ காக்கா வந்தா எது வேணா உன்னை கொத்தி தின்னுடும். நீ கழுகாக உயிர் வாழணும்னா 30வது நாள் நீ கூட்டை விட்டு போயே ஆகணும். அப்ப கீழே விடு இல்ல பற, ஏதாவது ஒண்ணு கத்துக்கோ. பறக்க ஆரம்பிச்சுட்டாலும் யுவர் ஆன் யுவர் ஓன், கீழே விழுந்தா செத்து போய் யூ டோன்ட் டிசர்வ் டு லிவ். பொறுப்பான தாயாக அம்மா தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ காட் டு பி புஷ்ட், ஈவன் ஈகிள்ஸ் நீட் அ புஷ்ன்னு நான் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார், ராண்டியோ நாண்டியோ பேர். ஈவன் ஈவில் நீட்ஸ் அ புஷ், அதுவும் அம்மா தள்ளி விடணும். அதில் நம்ம தள்ளி விடணும், பயம்தான் இது காரணம், பயந்துனே பண்ணுன்னு சொல்றது. நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாரும் பயம் சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன், பப்ளிக் ஸ்பீக்கிங் பயம், பயந்துனே பேசு. பயந்தா பேச மாட்டேன்கிற அவுட்கம் தான் தப்பு, பயமே இல்லைன்னு சொல்றதும் தப்பு. என்ன நிஜமா பயமா இருக்குது இல்ல, பயத்தோட ஆரம்பி. எல்லாரும் நல்லா அட்டகாசமா மைக்ல பேசுறோம், அத்தனை பேரும் பயத்தோட ஆரம்பிச்சாங்க, ஒருத்தரும் துணிச்சலோட ஆரம்பிச்சது கிடையாது. பயம், பயம் ஸ்டாப் பண்ண வேண்டாம், பயம் இருக்கட்டும், அக்னாலேஜ் பண்ணுங்க, பேசுங்க, அந்த மாதிரி சொல்லலாம். கூட இருந்தா தான் நம்மளோட கண்ட்ரோல் நமக்கு தெரியும். சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. யாரோட வாய்ஸ் மேம், உங்களோட என்னோட வாய்ஸ், என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல, ஃபியர் ஃபியர் இருந்தா தான் நாம என்ன கண்ட்ரோல்ல இருக்கோம், எங்க அனலைஸ் பண்ண முடியும் நமக்கு தெரியும். ஃபியர் இல்லைன்னா நாம இஷ்டத்துக்கு போவோம், எராட்டிக்கா போயிடும். ஒரு பேசுறப்ப கூட ஒரு ஃபியரோட இருந்தாதான் ஓகே, ஒரு கண்ட்ரோல் இருக்கும், எங்க பேசணும், எங்க நிறுத்தணும், எந்த டைம் முடிக்கணும், ஒரு டைமுக்கு முடிக்கிறமான்றதை நம்ம அனலைஸ் பண்ணோம், டைமுக்கு ஆரம்பிக்கிறமான்றதை அனலைஸ் பண்ணோம். சரி, நல்லா பேசுறது பிரச்சனை இல்லை, எந்த டைமுக்கு தொடங்குறோம், எந்த டைம் முடிக்கிறோன்றதும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதையே நம்ம அப்பதான் அந்த அந்த ஃபியர் இருந்தா தான் தெரியும் நமக்கு. அந்த ஃபியர் இல்லைன்னா நம்ம என்ன வேணா பேசுவோன்ற மாதிரி பேசுவோம் நமக்கு. அப்ப அங்க வந்து ஒரு ஒரு சிஸ்டம் இருக்காது. 7 மணிக்குள்ள இந்த நோட்ஸை எடுத்தாவணும்னு நான் ஆரம்பிச்சேன், 4 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன், 3 மணி நேரத்துல முடிச்சேன் இத. சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னைக்கு வாங்கினீங்க சார் புக்கு, என்னைக்கு படிச்சீங்க சார்? புக்கு வாங்கி மேல இருக்குது, நான் இன்டர்நெட்ல புடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதுல இருந்து பக்கம் பக்கமா எடுத்து படிச்சு நோட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நானே படிச்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது.
நான் தேடினேன், அந்த புக்கை தேடினேன், என்கிட்ட இருக்கு, தேடி காலையில் தேடுறது கிடைக்கல. நானும் தேடினேன் சார், கிடைக்கல சார், எங்கேயோ கிடைக்கல சார். இல்ல யாரோ அமேசான்ல 153 ரூபீஸ் சார். ஆமா ஆமா, சின்ன புக், ரொம்ப சின்ன புக். அமதா மேடம், வசந்தி மேடம் பேசுங்க. வசந்தி மேடம் ஓகே சார், தேங்க் யூ. வாங்க. ராம் சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பிரமாதமான ஸ்பீச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல வேலை இன்னைக்கு வந்தேன். நாங்க வெளியில ட்ரீ கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்பப்போ பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் நீங்க பாத்துங்க, எங்க ஹஸ்பண்ட விட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நிறைய நானும் உங்களை மாதிரி, நான் யூஸ்வலா உங்களை மாதிரி தான் நிறைய நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தேன். நிறைய நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது மெயினா வந்து இதுல ப்ரோ, இங்க வந்து ப்ரோ ஆக்டிவா இருன்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஆக்டிவா இரு, எதுவுமே நீ வந்து டிலே பண்ணாத. ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து குண்டா இருக்காங்க, குண்டு ஆயிட்டே வர்றாங்க வச்சுங்களேன். குண்டு ரொம்ப 300 பவுண்ட் பேஷண்ட்டை நான் அவங்க பார்க்கும்போது, எப்படி நீ இவ்வளவுக்கு வளர விட்டேன்னு நான் யோசிப்பேன் உள்ளுக்குள்ள. எப்படி இவ்வளவு குண்டா ஆற மட்டும் நீ எப்படி பேசாம இருந்தியா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிப்பேன். ஸோ அந்த அப்பவே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ப்ரிவென்ஷன் முதல்ல, ப்ரோஆக்டிவா இருக்கணும். எது வருதோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும். இதை இங்கே ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த ரிஜிடிட்டி இருக்கு பாருங்க நம்மக்கிட்ட. ஒரு நீங்கள் சொன்ன அந்த இதில் வந்து நம்ம ரிஜிடிட்டி, நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சர், நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம், இந்தியாவில் எல்லாமே ஒரு ரிஜிட். இதுக்குள்ளே தான் நீ படிக்கணும். நீ சயின்ஸை படிக்கவே முடியாது. 9ஆம் கிளாஸுக்கு அப்புறம் நீ சயின்ஸை தொட்டானா உன அடி விழும் உனக்கு. நீ ஹியூமானிட்டிஸ் போயிட்டியா, நீ சயின்ஸுக்குள்ளே போகவே முடியாது. நீ சயின்ஸுக்குள்ளே, ஹியூமானிட்டிஸ் எப்போ வேணால் படிக்கலாம், சயின்ஸ் எப்போ படிப்பேனா? ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுக்க மாட்டேன் உனக்கு. நீ வந்து ஹை ஸ்கூலில் காலேஜுக்கு போய் நான் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு நினச்சா மறந்து போயிரு, உனக்கு அவ்வளோதான் லைஃப். ஸோ இந்த ரிஜிடிட்டி. அப்புறம் எல்லாத்துக்கும் ஃப்ரீபி, நான் உனக்கு சைக்கிள் வேணுமா வாங்கித்தரேன், எல்லாம் கொடுத்துட்றேன். நீ ஒர்க்கே பண்ண வேண்டாம். நீ மேஸுக்குள்ளே போய் நீ சீசியே தேட வேண்டாம். கையிலேயே உனக்கு கொடுக்குறேன், எல்லாம் வச்சுக்க, வச்சு சந்தோஷமா இருந்துக்க. நாளைக்கு உனக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துறேன். நீ வந்து ஐஏஎஸ் படிக்கிறியா, ஐஏஎஸ்ஸா, உனக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்றேன். அங்கே உட்காந்துக்க, நல்லா என்ஜாய் பண்ணு. முடியிற அன்னைக்கு உனக்கு வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தெருல நின்றுக்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ இந்த ரிஜிடிட்டி அதை மாற்றலை. சோஷியல் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி பிலீஃபு. இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து அந்த அந்த அவரோட பையன் வந்து அமெரிக்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் அவன் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அவன் வந்து அந்த அமெரிக்கனை கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்கிறதுனால அவன் ஒரு ரைட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரிஜிடாக சொல்கிறாங்க. அதை எல்லாரும் நம்புகிறாங்க. எனக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவலையே படல. ஏன்னா இந்த ரிஜிடிட்டி வந்து நம்மளை எங்கேயுமே வளர விடாது. ஸோ நமக்கு தான் இந்த புக்கு ரொம்ப தேவை. இந்த அமெரிக்கன்ஸுக்கு தேவை கிடையாது, இந்தியன்ஸுக்கு தான் நிறைய தேவை. இது நல்லாவே நல்லா சொன்னீங்க. இந்த ஓல்டு பிலீஃப் சிஸ்டம் வந்து எப்போ நம்ம உடைக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஃபார்வேர்டாக போக முடியும். ஃபார்வேர்டாக போய் சீஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அழுவாங்க. ஐயோ, நான் வந்து என்ன பாவம் பண்ணேனோ, என்ன கர்மா பண்ணேனோ, இந்த சீஸ் செத்து போயிடுச்சு, இந்த சீஸ் கெட்டு போயிடுச்சு, பாசி பிடிச்சிச்சு. நீங்கள் அதை ஒழுங்காக வச்சுக்கல, உங்களுக்கு கெட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோ ஆக்ட், இது இதுலேருந்து நம்ம எப்போ வெளியில் வரப்போகிறோம் தெரியாதே, வந்துகிட்டு இருக்கோமான்னு தெரியாது, வர்றோமான்னு தெரியாது, இன்னும் நம்ம அதையே பிடிச்சிட்டு உக்காந்துருக்கோமா அதுவும் தெரியாது. நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் இதில் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டுக்கும் நடுவில் திண்டாடுறாங்க. அதாவது காட் இன் த காப் வெப். நான் முன்னாலேயும் போகணும், ஆனால் இந்த சிலந்தி வலை கூட நான் உட்காந்துருக்குறேன். இது வெளியில் போகிறதுக்கு எனக்கு வழி இருந்தால் கூட நான் வந்து யோசிக்கிறேன். நான் வெளியில் போயிட்டால் சோஷியல் மற்றவங்களாம் என்ன என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற யோசிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சேஞ்சையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அதில் வர ட்ராபேக்ஸும் எனக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் அது ஹர்ட் பண்ணும். இதெல்லாம் நினச்சி 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 நம்ம லைஃபே தொலைச்சி போயிடுறோம். அதுதான் இங்கே நம்ம லைஃப் தொலைஞ்சு போயிடுதுங்க. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 18 வயசு ஆயிடுச்சா, ஈகிள் எப்படி வெளியில் தள்ளி விட்டுருச்சோ, போ, நீ நீ போய் நீ ஒன்னே நீயே பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்க, நீயே வந்து படிச்சுக்க, உனக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், உன் செல்ஃபோனுக்கு வேணால் நான் ரூபா கொடுக்குறேன், உனக்கு இருக்கிறதுக்கு பாதி ரூபா கொடுக்குறேன், உன் இன்சூரன்ஸ் வேணால் எடுத்துக்கிறேன், மீதியெல்லாம் நீ பார்த்துக்க. விட்டுடுறாங்கல்ல அவங்க, முட்டி மோதி வெளியில் வந்துடுறாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. மணியை நல்லா ஜாகிரதையாக வச்சுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னு சொல்லி இப்போ இந்த நேற்று வந்து அவர் இருந்தார் பாருங்க, நேற்று வந்து வைஸ் பிரசிடென்ட்டு கேண்டிடேட் வந்து வேன்ஸ்னு ஒருத்தர், வேன்ஸ், அவர் நேற்று ரிப்பப்ளிக்கன் கன்வென்ஷனில் பேசுகிறாரு. அவர் 39 வயசு ஆகுது, ட்ரம்ப் செலக்ட் பண்ணியிருக்காரு அவரை. அவரோட ஒய்ஃப் வந்து உஷா, அது வந்து ஆந்திரா பொண்ணு.
அவர் அவ்வளவு கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வந்தேன், ஆனால் கஷ்டத்தில் இருந்ததுனால தான் எனக்கு கஷ்டம் தெரிஞ்சது. அந்த கஷ்டத்துலேருந்து நீ வெளியில் போன்னு விட்டுறாங்க, நீ போ, நீ போய் திண்டாடி தெருல பரவாயில்ல, பின்னால் உனக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம். நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், 40 50 வயசும் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்க, நானும் உட்காந்துக்கிறேன் உன் கூடயே, நானும் உட்காந்துக்கிறேன் உன் கூடயே, எனக்கும் சாப்பாடு போடு, உனக்கு நான் எனக்கு பென்ஷனை கொடுத்துட்றேன், நீ அதை வச்சு சந்தோஷமா இரு, உன் குழந்தைங்களுக்கு உன் ஒய்ஃப் வேலை பார்க்க வேண்டாம், வீட்டில இருந்து சமாளிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக நம்ம அடுத்த ஜெனரேஷனை நம்ம முன்னுக்கு வர விடாமல் பண்ணுறது இந்த இந்த சீஸோட மேஸ், இந்த மேஸுகளை போய் போய் டெட்லைனில் போய் நிற்கிறோம். டெட்லைன்லேருந்து வெளியில் வர தெரியல, வெளியில் வரத்துக்கு யாராவது கையை தூக்கி விட்டாலும் வேண்டாம் வேண்டாம் நான் இப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த 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 இதெல்லாம் ரொம்ப அழகாகிடுச்சு, நான் பேசிகிட்டே போவேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். தேங்க்யூ. வெல்கம், தேங்க்யூ, தேங்க்யூ, வசந்தி மேம், இந்த ஜென்ரேஷன்ல நீங்க சொல்றதெல்லாம் இல்ல மேம். இல்ல நீங்க உங்க வீட்ல இல்ல சார், இல்லங்க உங்க வீட்ல இல்லங்க, உங்க வீட்ல இல்ல, நிறைய வீட்ல இருக்கு. சார் அந்த இந்த ஜென்ரேஷன் பொண்ணு பேசுறா கேளுங்க. லதா மேம், என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வராரு, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. மேம் சொன்ன அதே ப்ராப்ளம், ஓவர் ஃபீடிங், அந்த ஸ்பூன் ஃபீடிங் வந்து 21 20 வயசு வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறாரு, பட் அதுக்கு மேல அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து லைஃப்ல என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அப்பா அம்மா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஷூ லேஸ் கட்டி விடுறாரு அந்த பையனுக்கு. அவன் சோமங்கலூர் ஜங்ஷன்ல வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டானா, அவங்க அப்பா பஸ் சேஸ் பண்ணிட்டு கொண்டு போய் மேடவாக்கம்ல கொண்டு போய் டிராப் பண்றாரு. காலேஜே தாம்பரத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்காங்க. வசந்தி மேம் சொன்னது ரொம்ப கரெக்ட். நம்ம வந்து இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பூன் ஃபீடிங் அ லாட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பார்த்திருக்கேன் நானு. See, I don't mean this generation parents. I meant this generation. So they have changed the rules. பையனா பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறான்னு சொல்றாங்க அவங்க. விமலா நல்ல பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பையங்கிறான். எக்ஸாக்ட்லி, கொடுத்து நண்டு போடா மொத்தம் 4 கிலோமீட்டர் சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு ரெண்டு ரெண்டு தேவை தள்ளி என்கிட்ட கூப்பிட்டு வராங்க அவங்க. அவங்க அப்பா தான் கொண்டு விடுறாரு, கூப்பிட்டு போறாரு. அந்த பையனுக்கே வண்டி கொடுத்து ஓட்டுறான்னு சொல்லலாம். 20 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இல்லையா நீ நடந்து போயிட்டு வாடான்னு அனுப்பலாம். இல்ல நீயே போயிட்டு வந்து காசை கொடுத்து ஆட்டோலயோ பஸ்லயோ போயிட்டு வானு. அவரே குழந்தை விட்டு டிராப் பண்ணி அவரே வந்து பிக்கப் பண்ணுவார். என்ன நேரம் ஆனாலும் சரி, அவர் சொல்றாரு இன்னும் எவ்வளவு கிளாஸ்னாலும் சொல்லுங்க மேடம், நான் குழந்தை விட்டு கூப்பிட்டு போறேன். நான் சொன்னேன் நீங்க ஃபர்ஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணாதான் நான் கிளாஸே எடுப்பேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நானே கண் கூட பாக்குறேன், போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஹைலி எஜுகேட்டட், ஈவன் தென் ஒரே ஒரு குழந்தை. இந்த மாதிரி சிங்கிள் சைல்டு இருக்கிற வீட்டுல சில வீட்டுல எல்லாம் இது மாதிரி நடக்குது. அவங்க அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாங்க, அது அறியாம ஒரு குழந்தை பாதுகாப்பா வளர்க்கணும். ஒரு பொண்ணு ஒரு பையன், இந்த பையன் பெரியவன். அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு கிராமத்துல இருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாரு. அவரோட கன்சர்ன், அவரோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவர் என்னங்கிறாரு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படி எல்லாம் இருக்கேன்னு நான் இது பண்ணி வந்தேன், எனக்கு லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன விட இன்னும் நல்லா வெல் ஆஃபா இருக்காங்க, அவங்க பசங்களும் எல்லாம் வெல் செட்டில்டா இருக்காங்க. ஸோ நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது. இப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணி பண்ணி அந்த பையன் இன்ஜினியரிங் படிச்சாச்சு, இப்போ ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கான், ஜெர்மனி போகணும்னு ஆசைப்படுறான். பட் அவனுக்கு அதுக்கு உண்டான ஸ்கோர் இல்லை. அவனுக்கு சரி வேண்டாண்டா உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு அவனுக்கே தெரியல. அவன் ஒரு நாள் வந்து சொல்றான், மேம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து எடிட்டிங் எல்லாம் பண்றாங்க, நான் அது பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி எவ்வளோடா சம்பாதிப்ப, உனக்கு அது பிடிச்சிருக்கா, பேஷனேட்டா பண்ணுவியா, என்ன ஆனாலும் பண்ணுவியா அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்றான். ஸோ ஹி ஹாஸ் நத்திங் கான்க்ரீட், ஹி இஸ் லாஸ்ட். 20 வயசுல இவன் லாஸ்ட், ஓகே. 40 வயசுல இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவன் லாஸ்ட் ஆனா, இந்த வைஃப் நல்லா எதையாவது பண்ணி அடிப்பா. தேங்க்யூ விமலா, தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்தவங்கள பேசுங்க. கல்யாணி பேசுறேன்னு சொன்னாங்க. கல்யாணி மேடம் வாங்க. ஹலோ கல்யாணி, வேர் ஆர் யூ? சார் நீங்க போயிட்டே இருங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் வரேன் நான். ஓகே ரைட், ஓகே. அடுத்து செல்வா, செல்வா வாங்க. பட்டுமா நான் பேசுறேன். செல்வா பேசுறேன். லதா பேசுமா? லதா மேடம் பேசு. சார் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மெட்டாஃபர் ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி இந்த நீங்கள் வந்து
போல்டா வெளில வரணும், அது யூ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் தட் சர்க்கிள் அப்படின்னு சொல்றீங்க, அது ரைட்டு தான், ஐ டூ அக்ரி. இதை இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இதில் பேசினார், ஒரு 7 to 8 minutes டாக்கு, ஐ கே நாட் மேக் தின் தோசா, அது மெட்டாஃபர் தின் தோசாங்கிறது. அது அப்படி என்ன என்னென்ன அந்த தோசாவே எக்ஸாம்பிள் கொடுத்த சொன்னாங்க, சம்டைம்ஸ் வெரி ஹார்டா சின்சியரா ட்ரை பண்ணியும் சில விஷயம் வரல, அதை வந்து வி ஹவ் டு அக்செப்ட், எஸ் ஐ டிண்ட் கெட், எனக்கு வராது போல இருக்கு, ஸோ ஐ வில் டூ சம் அதர் திங், ஐ வில் அக்செப்ட், திக் தோசா சாப்பிட்றதுக்கே பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு, சம்டைம்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் சில விஷயம் கிடைக்கலன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், சின்சியராக பண்ணணும் எவ்ரி திங் வி ஹவ் டு டூ, அப்பவும் வரலன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும், அதுதான் அது, இது திரும்ப 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 அது ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, ஒரு இடத்துல எனக்கு வரலன்னு கண்டுபிடிச்சிட்டேன், எது நல்லா வரணும்னு கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை தான். எது எது நல்லா வருவேன் நான், எது வாட் ஐ அம் பேஷனேட், வாட் ஐ அம் குட் அட், அது கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. தோசை நான் செட்டில் ஆயிட்டேன், ரைட், வேற எங்கேயாவது சாதிச்சு காட்டணும்ல, எல்லா இடத்துலயும் இப்படியே மீடியோக்கராவே செட்டில் ஆயிடுறேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஆமா, அதுதான் சொல்ல, நானும் அதான் மீன் பண்ணேன், அந்த பர்டிகுலர் திங் எனக்கு வரல, சோ ஐ வில் கோ ஃபார் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வித்தை காமிச்சிடணும், ஒண்ணு நாங்க ஃபெயிலுன்னு ஒத்துக்குவோம், நாங்க ஃபெயில் எல்லா இடத்துலயும் இப்படியே எந்திருவோம்னு மந்தமாக இருந்து விட கூடாது, மெத்தனமாக இருந்து விட கூடாது, எல்லாத்தையும் அந்த 40 mark பாடலையே எல்லாவற்றையும் ஏற்றுக்கிற மாதிரி மனப்பக்கம் வந்துடக்கூடாது. இது வரல, ரைட்டு, வேற ஒண்ணு வருது, பிரமாதமா வித்தை காட்டுறவா, அங்க வந்து பாடுறா என்ன அப்படின்னு சொல்லணும், இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட், ஓகே ஓகே, வராததை கண்டுபிடிக்கிறவங்க வர்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்லை. எஸ் எஸ் ரொம்ப சிம்பிள், நல்லா இருந்து சார், ஐ ராத்துக்காரருக்கு வில் ஆல்சோ தோசை ரீட் வரும். திஸ் புக். லதா மேடம், ராத்துக்காரருக்கு தோசை வரலன்னா இட்லி இட்லி செய்ய சொல்லுங்க, உப்மா செய்ய சொல்லுங்க, பொங்கல் செய்ய சொல்லுங்க, எதனா ஒண்ணு உருப்படியா வரும் இல்ல. அதுதான் அதுதான் ஏதோ ஒரு டாபிக்ல பேசணும்ட்டு திஸ் டாபிக் ஹஸ் டேக்கன், சம்டைம்ஸ் வராமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. வராம இருக்குல்ல, வரும், முயற்சி தான். வாங்க செல்வா, இதுக்கு வந்து லதா மேடம் டிப்ஸ் வந்து நீங்க என் ஒய்ஃப் கிட்ட வாங்கிக்கோங்க. நான் நான் என்ன பண்ணாலும் சூப்பர், உன்ன மாதிரி இது செய்யவே முடியாது யாராலேன்னு வாங்க. வேற வழி கிடையாது, நீங்க தான் செஞ்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேற வழி எல்லாம் கிடையாது, இதுன்றது அர்த்தம் கீப் என்கேஜிங் யூ டு டு மோர். புரியுதுங்களா? இதுக்கு நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் அது. எனிவே, அதுக்கு இன்னொரு ஆன்சர் வந்து ஸ்ட்ரென்த் தான். லெட்ஸ் ஃபோக்கஸ் மோர் இன் அவர் ஸ்ட்ரென்த் ரேதர் தென் அவர் வீக்னஸ் சொல்லுவோம் நாங்கள் அடிக்கடி. பிகாஸ் நம்ம லைஃப் டைமுக்கு உட்காந்து வீக்னஸ் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்க முடியாது, போய் சேர்ந்துருவோம் நம்ம அதுக்குள்ளே, ரைட்? ஸோ நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதில் எது வருது வரலன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் கீப் சேஞ்சிங், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வரலன்றதுக்காக நம்ம ஒன்றும் அழுவ முடியாது, அடுத்தது பார்த்துட்டு போக வேண்டியது தான். பிகாஸ் வி ஆர் யூனிக், ரைட்? வி மே ஹாவ் லாட் ஆஃப் அதர் டேலண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். சார் கலக்கிட்டீங்க, இந்த டாபிக் ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் தான், இருந்தாலும் இது உங்கள் வாயால் கேட்கும் போது வேற மாதிரி இருக்கு, ஃப்ளேவர் ஹெவியாக இருக்குது, ஹெவி ஃப்ளேவர், இந்த ஹலப்பினோ ஃப்ளேவர். இங்கே நாங்கள் சிப்ஸ் சாப்பிடுவோம், அந்த ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டா அடிக்ட் ஆகிடுவோம் நம்ம, அந்த ஹலப்பினோ. எங்கள் ஊரில் இந்த ஹலப்பினோன்னு இந்த கார ஃப்ளேவர் ஒன்று கொடுப்பாங்க, அதில் அடிக்ஷன் ஆகிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இவருடைய ஃப்ளேவர் ஒரு அடிக்ஷன், இவர் ஃப்ளேவர். ஏன்னா இவர் நிறைய ஹூ மூடிச்சீஸ்லயே இல்ல, நிறைய விஷயம் ஒரு அச்சு விட்டாரு, நிறைய இவரோட கான்செப்ட் தான் இருக்கு அதுல, நிறைய நிறைய கான்செப்ட் இருக்கு. எனக்கு வந்து உமாபதி சார், அவரும் கார்பரேட் ட்ரைனரா இருந்தாரு, இவர் ஸ்டீஃபன் சார் தெரியும், அவர் வந்து என்கிட்ட சவுதியில நாங்க இருக்கும் போது இதை பத்தி பேசிருக்கோம், நாங்கள் ஒன் ஆன் ஒன்னா இதை பத்தி பேசியிருக்கோம், அவர் எனக்கு இதை நிறைய சொல்லியிருக்காரு. அந்த ஏஜ்ல என்னோட வயசு 29 வயசுல எனக்கு பெருசா இதுல ஒன்றும் மண்டையில ஏறல எனக்கு, பட் இப்போ இதை திருப்பி கேட்கும்போது இன்னும் நல்லாவே என்னால் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இதில் வந்து நான் ஸ்னிஃபை நான் என்னை பார்க்க முடியுது, ஹெம்மா பார்க்க முடியுது, ஹாவா பார்க்க முடியுது, ஸ்கர்ரியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. இன்னும் எப்படி நம்ம ஸ்கர்ரியா ஆகுறதுன்றது தான் இங்கே சேலஞ்சாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன கேரக்டராக பார்க்கும்போது ஸ்கர்ரியா ஸ்கர்ரியா ஆகிட்டோன்னா வேற லெவல் நம்ம, அதுதான் எல்லாரும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஸோ வி வாண்ட் டு பி நோ ஸ்கரி. நீங்கள் சொன்ன இந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த வால், இது எல்லாத்தையும் நானும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுடைய நோட்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இது இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்ம பண்ணலையேன்ற ஒரு கில்ட்டினஸ் இருக்குது இதில்,
எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் கில்ட்டினஸ் பயங்கரமாக இருக்குது இல்லை திரும்பி திரும்பி பார்க்கும்போது, ரைட்? ஏன்னா எது வந்து இப்போ நமக்கு நம்மளே நம்ம குறை சொல்லிக்கிறோம் அப்படின்றது பார்த்தோம்னா, எது நம்மளை நம்ம குறை சொல்லிக்கிறோம், எது நம்மளை குறை சொல்லக்கூடாதுன்றதுமே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் தெரியும் இல்லைங்களா. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளை நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குற இந்த சேலஞ்சு தான் இங்கே. அதுதான் நான் சொன்ன ஸ்கர்ரி, வென் வி ஆர் கோயிங் டு பி அஸ் கரி இன் ஆல் த கேசஸா, இல்லை நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோமா, இல்லை வீக்னஸையும் போய் அடிபட்டுட்டு வர போகிறோமா, இந்த கேள்விகள் இன்னும் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் என்னால் முடிஞ்ச சேஞ்சஸ்லாம் கொடுத்து தான் நான் போயிட்டுருக்கிறேன், இன்னமும் போயிட்டுருக்கேன். இப்போ கூட போன வாரம் கூட அந்த எல்ஐசி இது பண்ணும்போது வினைத்தீர்த்தான் சார்கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டேன். ஏன்னா இங்கே நான் இன்சூரன்ஸுக்கு ஒரு லைசன்ஸை முடிச்சிருக்கேன், தட்ஸ் நியூ டொமைன் லைஃப் இன்சூரன்ஸ். நீங்கள் பண்ண பிஸ்னஸ் தான் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் என்ன ஏதுன்றது படித்து உட்காந்து லைசன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ட்ரை டு ஓப்பன் லாட் ஆஃப் அவென்யூஸ், என்னென்னலாம் கிடைக்குதோ பண்ணுறேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸு இது வந்து விற்கலான்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் அட்வைஸ் கொடுத்தாரு, அவர் வந்து பண்ணுறாரு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டால் சரி கொடு நானும் விற்கிறேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், என்ன இருக்கு அடிச்சு விடு, போனால் போகுது இல்லைனா தூக்கி போட்டு அடுத்தது போகலாம், எதுனாலும் வா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நான் போய் ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஐ மீன் லெட்ஸ் சி வாட்ஸ் அவர் ஸ்ட்ரென்த், ரைட்? போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் பேசும்போது இல்லை நிறைய டிப்ஸ் வந்துட்டு, நேற்று தான் ஒரு பையன் வந்துட்டு டெக்சாஸ் டு இங்கே வந்து மூவ் ஆகிறான், அவங்க பசங்களுக்கு வந்துட்டு பேட்மிண்டன் ப்ராக்டிஸ்க்கு இங்கே நல்லா இருக்கு கோச்சின்ட்டு ஃபேமிலி இங்கே மூவ் ஆக போகிறான். அவன் நேற்று கூட என்கிட்ட சாட்டில் வந்து ஒரே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தான், இந்த மாதிரி நான் மூவ் ஆகிறது கஷ்டம், எனக்கு அங்கே பெருசாக பில்ட் பண்ணிட்டேன், ஆனால் குழந்தைங்களும் ஃபேமிலி இங்கே வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆகும்ட்டு. ஏன்னா நீங்கள் பண்ணும்போதே நான் அந்த கமெண்ட்டு கண்டென்ட் இது எல்லாத்தையும் அவனுக்கு நான் சாட் அமைச்சிட்டே இருந்தேன், எல்லாம் போய் படி, நீ டைம் கிடைக்கும் போது என்கிட்ட பேசு, ரைட்? ஸோ ஒய் டோன்ட் யூ சேஞ்ச், ரைட்? அஃப்கோர்ஸ் நீ ஏன் இப்போ பில்ட் பண்ணிட்டேன்னா அதுனா உன் தாய் விடாது அங்கேயே இருக்கிறதுக்கு. எப்படியோ நம்ம பஞ்சம் புடைக்க தான் வந்திருக்கோம், எங்கே போட புடைக்க தான் போக வேண்டியது தானே. இதில் என்ன டெக்ஸாஸே தான் இருக்கிறேன்னு எதனா இருக்காண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்கறது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த மாற்றத்தை உருவாக்குறது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. சும்மா ரெண்டு ஐட்டம், மேத்ஸ் எனக்கு வராது, மேத்ஸ் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு 1 ஹவர் லெக்சர் இங்கே கொடுத்துருக்குறேன். பக்தி இலக்கியம் என் ஃபீல்டே கிடையாது. பக்தி இலக்கியம் போட்டு எல்லா சாமி பாட்டும், கிறிஸ்துவ சாமி முஸ்லீம் சாமி எல்லா சாமியும் ஒன்றுடா, எல்லா சாமி பற்றியும் பாட்டு போட்டிருக்கிறேன். லெக்சர் இல்லைன்னா ரைட்டு, நமக்கு நமக்கு ஏற்புடையது இல்லை, நமக்கு ஃபீல்டு இல்லை, ஆனாலும் அது வெஞ்சர் பண்ணி பார்த்துருவோம், ஒரு ரவுண்டு வா 1 ஹவர் 1 ஹவர் பேசிடுவோம் அப்படின்னு ரெக்கார்டிங் உள்ள இருக்குது. ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பீச், அது என்னோட என்னோட ஸ்ட்ரென்த். அப்ப நீ என்ன கொடுத்தாலும் என்னால முடியும்ன்றது தான் ஸ்ட்ரென்த், அதுதான் அங்க வேற ஒண்ணு விஷயம், என்ன பேசுறோன்றது அப்புறம். பட் எனக்கு பேச தெரியும் நல்லா, எது கொடுத்தாலும் பேச தெரியும்ன்றதுதான் அங்க முக்கியம். சோ என்னோட உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்க நல்லா உணர்ந்துருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் தெரியுது. இன்னொரு விஷயம், உங்க ஸ்ட்ரென்த் வெளியில போகும்போது பீப்புள் வில் லைக் இட். அப்போ அப்போ வந்து நான் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்டைல அந்த ஸ்டைல நீங்க யூட்டிலைஸ் பண்றப்ப எந்த சப்ஜெக்ட் வேணா ப்ரெசென்ட் பண்ணிடலாம், பேச தெரிஞ்சவங்களுக்கு எது வேணா பேசுவாங்க. இதுதான் சப்ஜெக்ட் இல்ல, நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறேன், குவாண்டம் பிசிக்ஸ் பேசுகிறேன், என் ஃபீல்டே கிடையாது. இன்னைக்கு வசந்தி மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்களா, அது அவங்க வீட்டுல அத சடங்கெல்லாம் செய்ய விடுறது. இன்னைக்கு அமுதா மேடம் ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்தாங்க, ஓ கேட்டு பாருங்க, ஒரு அருமையான ஸ்பீச், ஒரு பெண்ணை பத்தி ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பீச் கேளுங்க. அது ரிலேட்டடா எப்படி இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், அது பெண்களே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்ற விஷயத்த அழகா கொடுத்துருக்காங்க, அது கேளுங்க. நல்ல ஒரு டாக்கு, பிரமாதமான டாக்கு, ஒவ்வொரு பெண்ணும் கேட்க வேண்டிய டாக்கு. இவ்வளவு பேசணும், நம்ம எல்லாரும் எல்லாருமே பேசணும், நிறைய பேசணும். ஒரு கார்பரேட் ட்ரைனர், எனக்கு தெரிஞ்ச கார்பரேட் ட்ரைனர், என் கூட நான் கூட ட்ரெயின் கூட்டு போற ட்ரைனர், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற ட்ரைனர், அவங்க பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து, ஆனா இன்னைக்கு வரைக்கும் செல்ஃபா கார் ஓட்டின்னு போல அந்த பிள்ளை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு, கார் வாங்கி புதுசா புது கார் பொண்ணு பேர்ல வாங்கி பொண்ணுக்கு லைசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து எக்கச்சக்கமா செலவு பண்ணி, ஆனா கார் அந்த பொண்ணு இது வரைக்கும் ஓட்டல. வாட் இஸ் தி யூஸ்? நான் ட்ரெயினரா இருந்தே பிரச்சனை இல்லையா, நான் ட்ரெயினரா இருக்கிறப்ப நான் எப்படி சொல்லி கொடுக்கணும், ஐ ஷுட் பிஹேவ், நான் என்னோட என்கிட்ட அதை காமிக்கணும், நான் அப்பதான் அது வந்து நான் ட்ரெயினர்ன்றதுக்கு ப்ரூவ் பண்றது.
நான் ட்ரெயினர்னா நான் இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச போறேன்னா நான் டைமுக்கு போனாங்க, நான் டைமுக்கு போகலன்னா அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பேசி பிரயோஜனம் இல்லை, புரியுதுங்களா? நான் ஒரு ஒரு ட்ரைனிங் அப்படிதான் போகும்போது என்னோட ஃப்ரெண்டு சொன்ன ஸ்டீவன், நானும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பேசிட்டு மாட்டேன், கார்பரேட் ட்ரைனிங் எடுத்து போறேன். டைமுக்கு போறவங்களா இருந்தா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுங்க, இல்லைன்னா வேண்டாம்ட்டாரு. அந்த மாதிரி அது அது அப்ப நம்ம நடந்துக்கிறதுல இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். வாங்க கணேசத்தை பேசு. கணேஷ் சார் வணக்கம். சார் சார் வணக்கம். ராம்ஜி வந்து, ஆமா ராம்ஜி இப்போ பேசும்போது நிறைய எண்ணங்கள் ஓடுச்சு என்னன்னா, எல்லாம் இந்த இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படி ரைட் பிரெயின் அப்படியே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு. என்னன்னா ராம்ஜி வந்து பேசுறது மட்டும் இல்ல, இப்போ இது அவர் நடக்கிறதும் நிறைய 2-3 இன்சிடன்ட் சொல்ற பாருங்க. இப்போ நம்ம கொச்சின் கேரளா எல்லாம் உள்ள போயிருக்கேன், திடீர்னு இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல ஒரு சின்ன பள்ளம் தண்ணி இருந்தது, சுத்தி அப்படியே சருவுலாம் இருந்தது, சுத்தி அங்க போனாக்க விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என்ன சார் இந்த இடத்துல ரொம்ப பள்ளம் பார்க்க ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னாரு. நான் இந்த இடம் போ இந்த இடம் போக முடியாது சார், ஆளாட நீ கொஞ்ச நேரம் இரு, எனக்கு 500 ரூபாய் கொடுக்குறியாரு. சரி தரேன் சார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் பத்து பார்த்தாக்கா அந்த பள்ளத்துல போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல மனுஷனே போக முடியாது, அந்த தண்ணியை சுத்தி அவ்வளவு சருவலா இருக்கு. போயிட்டு கணேசன் அங்க இருந்து நீ 500 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னாரு. அது மாதிரி அவரு டிஃப்ரெண்ட் திங்க்னாக்கா உடனே அவரு செஞ்சுருவாரு. இப்போ இந்த கோவிட் வந்தது, கோவிடுக்கு முன்னால ஆக்சுவலா அவர் வந்து டைரக்டா பிரசன்டேஷன் பண்ணுவாரு, டைரக்டா போவாரு, எல்லாமே இது பண்ணுவாரு, அவர் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. கோவிட் வந்தோடனே அப்படியே இந்த ஆன்லைன் மாறிட்டாரு. இப்போ இப்போ நான் இந்த உலகம் ஃபுல்லா எனக்கு 47 கண்ட்ரில எனக்கு ஆள் இருக்கான், 1600 பேர் என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து இந்த சேஞ்ச் எல்லாம் ப்ராக்டிக்கலா அவரோட இருந்துதான் எனக்கு ஒரு பழக்கம் ஆச்சு. அவர் வந்து சால் ரைட் பிரெயினுடைய இதுதான், நிறைய பேருக்கு அந்த ஆக்டிவிட்டி வராது, அதனால வந்து அவர் பேசுறது எல்லாமே அந்த மீனிங் வந்து அவர் ஃபாலோ பண்ணாக்க போதும் வந்துடும். இதுதான் என்னுடைய கருத்து. நல்லா பேசுறாரு. வெல்கம் வெல்கம், தேங்க்யூ. பேசுறது பிரச்சனை இல்ல கணேசன் சார், இவ்வளவு நேரம் பேசுறது பிரச்சனை இல்ல. எல்லாரும் ராம்ஜி யாருன்னு கேட்பாங்க. ராம் ராம்ஜி அருமையான பேச்சு உங்களோட பேச்சு, நிறைய செய்திகள் சார், அப்படியே ஓடுற ஓட்டத்துல அள்ளி மாளல எனக்கு, நானும் அள்ளி அள்ளி வச்சு பாக்குறேன். இன்னும் மிச்சம் மீதிய நாளைக்கு அள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அருமையா இருந்ததுங்க சார், ரொம்ப அருமை ரொம்ப அருமை. அப்புறம் இதுல வந்து நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, அதை நீங்க சொல்லுங்க. இப்ப போறவங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு ஒரு அடையாள குறிகளை வச்சுக்கிட்டு போறாங்க, அதை வச்சுக்கிட்டு பின்னால வர்றவங்க வரட்டும்னு போறாங்க. அப்படிதானே நூல்கள்லாம் நமக்கு அடையாளங்களா தானே இருக்கு, அதை வந்து நம்ம பின்பற்றி போகும்போது அதுல அந்த மூட நம்பிக்கைகள் அப்படிங்கறது எப்படி வந்து நுழையுது அது உள்ளார, அது எப்படி அந்த வழி சரியில்லாத வழிகள்லாம் அந்த இடத்துல எப்படி வருது அடையாளங்கள் வச்சுட்டு போகும்போது. சரியான இடத்த போய் அடையிறவங்க தானே அந்த அடையாளங்களை வச்சுட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி தவறானதா வந்தது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்தது சார், அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல, அதை நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். ஜென்ரலா இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்களோ, எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்களோ, எவ்வளவு அயோக்கியர்கள் இருக்கிறார்களோ, அதே ப்ரொபஷனட் எல்லா காலகட்டத்திலயும் இருந்திருக்குது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல கோளாறு பண்ற ஆளும் கூடவே இருந்துதான் இருக்கிறான். மொத்த பேரை நீங்க 100க்கு 100 நல்லவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் கிரிமினல் இருக்கிறான், கொஞ்சம் தப்பு பண்றவன் இருக்கிறான், கொஞ்சம் பொய் சொல்றவன் இருக்கிறான், ஏமாத்துறவன் இருக்கிறான், ஃப்ராடு பண்றவன் இருக்கிறான், ஆபீஸ்ல திருடுறவன் இருக்கிறான். அதே மாதிரி முன்னே இருந்துக்கிறாங்க, முன்னோர்கள் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு சொல்றத நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் ராமாயணத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது, மகாபாரத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஹோமர் இலியட் ஆடிசிலையும் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது, சூழ்ச்சி இருந்திருக்குது, கொலை பண்ணியிருக்கிறாங்க, அடி உதை பண்ணியிருக்கிறாங்க, சீசரையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறானுங்க, எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. அது மாதிரி முன்னால் இருந்த காலகட்டத்தில் எவனோ ஒருத்தன் ட்ராக் போட்டுக்கிறான், எவனோ ஒருத்தன் பள்ளத்தையும் தோண்டி போட்டிருக்கிறான்.
இல்ல நல்லவர்கள் இருந்த இடத்துல வழி காமிச்சிருக்கிறாங்க, கெட்டவங்க இருந்த இடத்துல குழி தோண்டிருக்கிறாங்க. இப்ப சார் நாம அறியாமை எனும் அறியாமையில தான் இன்னும் முழுமையான அறிவு வந்ததுன்னு சொல்ல முடியல. அப்ப நம்ம பயணம் பண்ணும் போது சில சமயங்கள்ல அது எதுங்கிறதே நமக்கு தெரியறது இல்லைல்ல, இது சரியா இது சரியா அப்படின்னு அப்படி கண்டுபிடிச்சிட்டு போறது. அதுக்குதான் அனுபவம்னு சொல்றது. நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், எல்லாரும் வந்து வலப்பக்கம் பக்கம் போனாங்கன்னா நான் லெஃப்ட் பக்கம் போவேன்னு எதிர்பார்க்காதீங்க, நான் ராங் பக்கம் போகிற ஆளு. எவ்ரிபடி இஸ் கோயிங் பை த ரைட் சைடு, ஐ டோன்ட் டேக் த லெஃப்ட் சைடு, ஐ டேக் த ராங் சைடு. ஒன்று, ரெண்டாவது, ஐ டேக் த ராங் சைடு ஃபோர் மோர் டைம்ஸ் டு கன்ஃபர்ம் தட் இட் இஸ் ரியலி ராங் சைடு. இது தப்பு தான் உறுதி பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு 4 தடவை பண்ணி பார்ப்பேன்னு என்ன மாதிரி கொஞ்சம் கோளாறான ஆள்கள் இருக்குதான் செய்வோம். யாரும் போகாத இடத்துல போய் பாரு, செய்யாத செஞ்சு பாரு, வேற ஏதாவது பண்ணி பாரு, ஏட்டி பாரு. இப்போ கணேசன் சொன்ன மாதிரி அது புதரு பள்ளம் எல்லாம் இருந்ததுங்க, அது குப்பை அது என்னன்னு தெரியாது. அவ்வளவு தண்ணி இருந்தது, புதர் இருந்தது, செடி கொடி இருந்தது, அங்கே மனுஷனே போக முடியாது அப்படின்னு கணேசன் சொன்னான். நான் சொன்னேன், டேய் நான் போறேன்டா, என்ன பெட்டுன்னு 500 ரூபாய் பெட்டுன்னு அவள் தான் நடந்தான்னு இறங்கி உள்ள வரைக்கும் போய் என்ன போக முடியாதுன்னு சொன்னால இதை நிற்கிற மாதிரி பள்ளத்தில் காமிச்சேன். அந்த மாதிரி ஒரு ஆள் ஒன்று பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு கோளாறான ஆள் அதை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ரிஸ்க்கு தான் தெரியும், ரிஸ்க் எடுக்கிற போது அது த்ரில்லும் இருக்குது இல்லை. எப்போ பேலன்ஸை விடுறீங்களோ அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், வீழ்ச்சியும் கிடைக்கும். தட்டாம்பாலைன்னு ஒன்று எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், கையை கையை பிடிச்சிக்குவாங்க, ரெண்டு பேரும் சாஞ்சிக்குவாங்க, வரகரன்னு சுற்றுவாங்க, அவ்வளோ வேகமாக சுற்றுவாங்க. ஒரு ஆள் கையை விட்டால் ரெண்டு பேர் தலையும் உடஞ்சிடும். நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் கையை வச்சு உங்கள் தலையை காப்பாற்ற முடியாது. தட்டாம்பாலை ஏன் அழகாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் பேலன்ஸில் இல்லைங்கிறதுனால தான் அழகாக இருக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சைக்கடெலிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ட்ரக்லேருந்தும் வரும், மெடிடேஷன் தியானம் சொல்கிற மாதிரிலேருந்து வரும், மதுலேருந்து வரும், நிக்கோட்டின்லேருந்து வரும், என்ன மெத்தில் ஆல்கஹால்லேருந்து வரும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் மனுஷனுக்கு தேவைப்படுது. இயல்பா இருக்கிற இந்த விழிப்புணர்வு நிலையை மாத்தணும் நினைக்கிறான். அப்ப மாத்தணும் நினைக்கிற போது நீங்க எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்க அவுட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு ஓயரமா இருக்கிற இடத்துக்கு போகணும் மலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பள்ளமா இருக்கிற இடத்துக்கு போகணும் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சமந்தரியா இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா என்டர்டைன்மெண்டே கிடையாது, அதுக்கு பேர் பிக்னிக் அல்ல, அவுட்டிங் அல்ல. நீங்க சமதரையில் தானே வாழ்ந்துட்டீங்க, எல்லா நேரமும் நகரத்துல சமதரையில இருக்கிறீங்க. ஊட்டுட்டு மேல போங்க, ஊட்டுட்டு கீழே போங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும், த்ரில் வேற எங்கன்னா உள்ள வரும். லூசிங் த பேலன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு பி ஹாப்பி அண்ட் ஹாவ் சம் த்ரில் அண்ட் கிக் அவுட் ஆஃப் இட்னு சொல்றது. அது அதையே ஃபுல்லா நேரம் பண்ண வேண்டாம், சம்டைம்ஸ் கோ தேர். இப்ப சர்க்கஸ்ல இருக்கிற அவ்வளவு பேரும் லூசிங் த பேலன்ஸ் காமிக்கிறான், உங்களாலேயும் பண்ண முடியாது, அதனால கை தட்டுறோம், அதனால துண்டு விடுறோம். அவன் நேர்ல நின்னா நார்மலா நின்னான்னா சர்க்கஸ்ல ஒரு பேர் காசு கொடுக்க மாட்டான், அவ்வளவு பேரும் பேலன்ஸை லூஸ் பண்றானுங்க. எப்படா டைவ் அடிக்கிறான், எப்படி அங்கேருந்து விடுறான், எப்படி கண்ணு முடினு இங்கேருந்து இங்கே ட்ரப்பிஸில் போகிறான், எப்படி ஜம்ப் பண்ணுறான், எப்படி சிங்கத்துக்குள்ளே போகிறான், ஒன்று கூட நார்மல் லெவல் கிடையாது, எல்லாம் ஆல்டர்ட் ஸ்டேட்டு. ஆல்டர்ட் ஸ்டேட்டு மனுஷனுக்கு பிடிச்சிருக்குது, அப்பப்போ ஆல்டர்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும், அப்போ தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். மகிழ்ச்சி சார், நன்றி. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? ஆ சரிங்க சார், வணக்கம் சார். வழக்கம் போலவே எங்க சார் வந்து அவங்களுடைய பேச்சு எப்பவுமே சிறப்பு தான், இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. வாழ்க்கை வந்து நம்ம என்னதான் நீங்க சார் வந்து சொல்றது மாதிரிதான், குதிரை ஓட்டதுக்கு நமக்கு ஆசைதானே, குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு ஆசைப்படுவான், அதுக்குள்ளேயே ஓட்டி முடிச்சிடணும், சக்சஸ்ஃபுல்லா ஓட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரி பேச்சு சொன்னாங்க பாருங்க, உண்மைதான், எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் மேடையில ஏறி பேசும்போது. இப்ப நான் ஒவ்வொரு தடவை நான் மேடை ஏறி பேசும்போதும் ஒரு சின்ன பயத்தோட தான் நான் ஏறுவேன். இன்னைக்கு நம்ம அந்த சரியா அந்த பேச்சை நம்ம பேசுவோமா பேசணும் அப்படின்னு, நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்லா தயார் பண்ணிட்டு போனாலும் சில மேடைகள் நமக்கு ஃபெயிலியர் கூட ஆகும், அதுக்காக இனிமேல் நம்ம மேடைக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோன்னா முடியாது. ஆனா அதுக்கு அடுத்து ஏதோ என்ன என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னா, இன்னைக்கு என்ன நம்ம அட்ராக்ட் பண்ண முடியல நம்ம பேச்சுல அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி அடுத்த தடவை நம்ம அதை மாத்திக்கலாம். இது அது வகுப்பு எடுக்கிறதாகட்டும் எல்லாத்துலயுமே இந்த இது உண்டு. சிலர் பாத்தீங்கன்னா நல்ல ஹை கிளாஸ் மார்க் எடுத்துட்டு வருவாங்க. நான் வந்து அஸ் அ பிரின்சிபல் நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவேன் பாருங்க. அப்ப நல்ல ஸ்டாஃப் மார்க்கை பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா மார்க் வச்சிருப்பாங்க.
ஆனா உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னா ஆஸ்க் தம் டு டேக் கிளாஸ் மதர், கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாக்க வைப்போம். அப்ப பாத்தீங்கன்னா தடுமாறி நின்றுவாங்க, கிளாஸ் எடுக்க தெரியாது. அப்ப எவ்வளவு யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கியும் பயன் இல்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் தங்களை வந்து ஒரு உருவாக்கம், அந்த சீஸ் சார் சொன்ன மாதிரி அதை நாடி நம்ம போகக்கூடிய அந்த பாதைகள். அம்மா அமுதா அம்மா கூட சொன்னாங்க, ஏற்கனவே நமக்கு வச்சிருக்கே ஏன் நம்ம இதுன்னு. என்னதான் இருந்தாலும் சார் ரொம்ப சில இடத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம புல் பண்ணதுக்கு ஆட்கள் தயாரா இருப்பாங்க, நம்மள இது பண்ணதுக்கு தயாரா இருப்பாங்க, ஆனா நம்ம மனசுதான் கழுகனுடைய தாய் மாதிரி நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கணும். தள்ளிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம மனசே நம்ம நம்மளை வந்து உருவாக்கிரும். நம்ம நம்ம தான் நமக்கு எல்லாமே, நம்ம உனக்கு நீயே எஜமானம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். நீதான் உனக்கு இருக்கணும், யாரோ நமக்கு எஜமானலாம் இருக்கக்கூடாது. அதுவும் இன்னைக்கு பேரண்ட்ஸ் பத்தி சொல்லும்போது ரொம்ப 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 உண்மை. ப்ராஜெக்ட்னு ஒன்று இந்த சின்ன ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, இப்ப நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் அவ்வளவு பண்றாங்க, நாளைக்கு அந்த குழந்தை தானா என்ன பண்ணும், தானா பண்ண வைக்கணும். அந்த குழந்தைய பண்ண வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இது மாதிரி இல்லாம இன்னைக்கு இருக்கனால்தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அந்த காலத்தை விடவும் இந்த காலத்துல அந்த சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்களை நம்மளை நீச்சலுக்கு தள்ளி விட ஆகட்டும், அந்த காலத்துல இன்னும் பெட்டரா தான் நம்மளை வச்சிருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் சுதந்திரமா எங்க வீட்ல எல்லாம் நல்ல சுதந்திரம் கொடுத்தாங்க எங்களுக்கு. இத்தனை அந்த ஒரு மாதிரியான ஒரு சூழல்கள்ல கூட எங்க தந்தையார் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாங்க எங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து நிக்க முடியுது. அதனால எல்லாமே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்புல இன்னைக்கு அந்த கதை ஓட்டத்தையும் சார் எப்போ சொல்றதுக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அழகா எவ்வளவு அழகா சொன்னாரு. ஒரு சின்ன இது கூட இல்லாம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீபன் சாருக்கும் நன்றி. காயத்ரி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். டைம் ஆயிடுச்சு, மூணே மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் நான் படிச்சிருக்கேன். ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து ஒரு டைம் வந்து இதை பரிந்துரைச்சிருக்காரு, படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு பெருசா அதுல எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு அட்டன் பண்ணதுக்கு காரணம் நீங்க என்ன அதை வேற மாதிரி சொல்லியிருக்கீங்க அட்லீஸ்ட். அது ஏன்னா ஒரு விஷயம் இல்லாம அந்த புக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா மேபி எனக்கு புரியல. சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம் தான் வந்தேன். நிறைய விஷயம் தெரியுதுங்க சார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ நான் வந்து இந்த சேஞ்ச் சொன்னீங்க இல்லையா, அது அது வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சேலத்துலேருந்து அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா சேலம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே ஷேர் ஆட்டோ இருக்கும், பஸ் இருக்கும், பஸ் போயிட்டே இருக்கும், வண்டி இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைங்கிறது இருக்காது. ஆனால் நான் வந்து வேளச்சேரியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரணும், யோசிச்சு பார்த்தேங்க. ஏன்னா பெரியப்பா வீட்டிலேருந்து 21 எல்லாம் விட்டா எனக்கு வேற கதியே கிடையாது. அப்ப நான் ஒரு எக்ஸாம் நான் வீட்டுல இருந்து 7:30 கிளம்புவேன். ஏன்னா எங்க சார் வந்து பஞ்சுலா இருப்பாரு, எத்தனை மணிக்கு கிளம்பினாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல அது பல்பு கொடுக்கும் அந்த பஸ். ரொம்ப அப்படி டென்ஷன் ஆவேன் நானு. அப்புறம் நிறைய அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வசதிகளோட கொஞ்சம் கொஞ்சம் அந்த வசதிகளா இருந்துட்டு சென்னையில வந்து அடாப்ட் ஆக கஷ்டப்பட்டேன். ஆனா நான் அடாப்ட் ஆகி ஆகணும், ஏன்னா அந்த சூழ்நிலையும் இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கல, வீட்டில் இருந்தாலே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறது, வீட்டை விட்டு வெளில வரணுங்கிறதே ஒரு சவால் தான். அதனால எப்படியாவது பிடிச்சி வந்துடணும் அப்படிங்கிறதான் என் மைண்ட் செட்டில் இருக்கும். அதே என் தம்பிங்க ரெண்டு பேராலையுமே வந்து சென்னையில் இருக்க முடியல, ஏன்னா ரொம்ப சொகுசாக இருந்தவனுங்க. இங்கே வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறது அது நிற்கிறது ஓட்டிடுவானுங்க, சென்னைனாலே நிற்க மாட்டானுங்க. அந்த வெயில் கீழ் அவனுங்களால இருக்க முடியாது. எங்கே போனாலும் காரில் இறங்குறது பைக்கில் போகிறது அது ஒரு விஷயம். அதே மாதிரி இங்க அமெரிக்கா வந்தோம், நான் வந்து அமெரிக்கா வரணும்ன்ற மாதிரி எங்களுக்குள்ள எங்களோட விஷயம் இல்லை. திடீர்னு அப்படியே டக்குன்னு எனக்கு விசா இன்டர்வியூ போட்டு டக்குன்னு வந்துட்டேன். ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்தேன். இந்த இவர் இங்க இருக்க போறாரு, இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தோம். நீங்க நம்ப மாட்டீங்க சார், நான் என்னை பத்தி நினைக்கவே இல்லை. மீன்ஸ் நான் வந்து நான் ஏன்னா நான் சென்னையில இருந்துட்டேன் 8 வருஷம், வீட்டை விட்டு 10 வருஷம் தனியா தான் இருந்தேன். என்னால அமெரிக்கா போய் இருக்க முடியாதுன்னு நினைக்கல, ஏன்னா நான் எங்கனாலும் தனியா கூட நான் சர்வே வைக்கிற ஆளு. ஆனா எனக்கே தெரியாம நான் ஒரு 3 மாசம் நான் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர்ல இருந்திருக்கேன், டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன். நான் ரொம்ப வேற மாதிரிலாம் அப்படி இருந்திருக்கேன், எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்ததுல இருந்து நான் வீட்லயும் இல்ல, தனியாவே பஸ் பிடிச்சு போவேன். இங்க இருக்கவங்க எல்லாருமே நான் ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஈவன் அமெரிக்கன்ஸ் கூட. எப்படி தனியில பஸ்ல போறேன், பஸ்ல போவேன், தனியா நடந்து லைப்ரரி போயிடுவேன், எல்லா இடத்துக்கும் போவேன். ஆனா என்னைய மீறி எங்க பெரியப்பா கூட கேட்டாரு, அமெரிக்கா போறேன் எல்லாம் ஒண்ணு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, நீ என்ன புதுவிதமா இருக்கேன். நான் அந்த மாதிரி நான் இருந்தேன், எனக்கே தெரியாது நான் ஊரை விட்டு போறது எனக்குள்ள இவ்வளவு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குன்றது எனக்கே தெரியல. அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா
அடாப்ட். ஆனா நான் லேட்டா அடாப்ட் ஆனாலும் இங்க இருக்கிற மக்களை வந்து கொஞ்சம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க வந்து 10-15 வருஷம் ஆனவங்கள நான் தவறா சொல்லதான் நினைக்கிறேன். இப்ப வசந்தி அம்மா மேடம் பாக்குற மாதிரி நிறைய பேர் இங்க பாக்குறது இல்ல, இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இந்த ஊர்ல வாழறாங்க. ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் நல்லதா இருக்கு, நல்ல விஷயங்களா இருக்கு, நம்ம கிட்டயும் நல்லது இருக்கு, நம்மளும் நல்லவங்க தான். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிறதையும் எடுத்துக்கணும். இந்த ஊரை குறை சொல்லி தான் நான் பாக்குறேன், ஆனா நம்ம குறை சொல்ற மாதிரி இல்லைங்கிறதா என்னோட பார்வை. ஒரு குழந்தைக்கா இருக்கட்டும், ஒரு சீனியர்ஸ்க்கா இருக்கட்டும், அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. காலையில பாத்தீங்கன்னா காஸ்கோ இந்த பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் இந்த மத்த டைம்ல வந்து மத்தவங்களோட ஈடுபட வேணாம்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்க்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காங்க. சீனியர்ஸ் மத்த டைம்லயும் போகலாம், ஆனா சீனியர்ஸ் இந்த டைம்ல போனா அவங்க ஹேசல் ஃப்ரீயா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி டைலர் ரைடுன்னு இருக்கு, அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல பஸ் வந்து குட்டி வேன் மாதிரி வந்து நிக்குது, சீனியர்ஸ்க்கு ஃப்ரீ ரைடு, ஃப்ரீ ரைடு வந்து நிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்களுக்கு இருக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்கு. இது ஒரு விஷயம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த ஃபயர் ஃபியர்னு சொன்னாங்கல்ல, அது வந்து எனக்குமே இருக்கு சார். ஒண்ணுமே இல்ல, சின்ன விஷயத்துக்கு கூட இருக்கும், பெரிய விஷயம் கூட பண்ணிட்டு வந்துருவோம். ஒண்ணுமேல ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங், நான் ஒரு 10 கேன்வாஸ் வாங்கி வச்சிருக்கேன், அது ரொம்ப கம்மி விலைதான், ஆனா நான் கத்துக்கிறேன், நானா கத்துக்கிறேன், பண்றேன், பண்ணிட்டேன்னா நல்லா பண்றேன். ஆனாலும் திரும்பி அடுத்த கேன்வாஸ் எடுக்கிற வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டா என்ன பண்றதுங்க தான் என் மைண்ட்ல இருக்கு. அதுக்கு திரும்பி நான் பண்றதுக்கு 2-3 மாசம் ஆகுது அந்த புதுசா ஒன்னு எடுக்க. அது எப் நானும் வேணா ஆனா ஃபீல் பண்றேன், ஆனா அதை ஓவர் கம் பண்ண முடியல. பட் ஆனா பண்ணணும், அது நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கேன், கீப் ஆன். இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி படிப்பு விஷயத்துலயும் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணுங்கும் போது நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோன்ற பயத்திலயும் நிறைய பண்ண மாட்டோம். எனக்கே புரியுது, தோத்தாலும் பரவாயில்ல, யாருமே என்ன பார்க்க போறது இல்ல, ஆனா நான் ஏன் பண்ண மாட்டேன், அந்த ஒரு ஃபியர்ன்றது இது பண்ணுது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சார், அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து எல்லாருமே நம்மளுக்கு நம்ம கரெக்டா போவோம்னு தெரியும், ஆனா இப்ப ஒரு 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 சிக்னல் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்கு தான் ஒரு சிக்னல், ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு. அது மாதிரிதான் இந்த காட் ஃபியர் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும், இப்ப சித்திரகுப்தன் பாப்பான் அப்படின்னா அதை ஒரு பயந்துகிட்டாவது ஒரு நல்ல விஷயத்துல இருக்கணும், கணக்கு எழுதிருவான் ஒரு பயந்துகிட்டாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாரையும் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்க சார், தேங்க்யூ. நான் சித்திரகுப்தரனே இருந்தா கூட நான் இதே மாதிரி தானே இருப்பேன். நானு நீங்க ஒருத்தர் இருப்பீங்க சார், எல்லாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இருக்க மாட்டாங்க, அதுதான் இங்க ஷேப். அதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சிக்னல. இப்ப சிக்னல் இப்ப கோயில்ல நம்ம இந்தியன்ஸ் இந்தியால இருந்து வந்திருக்கோம், ஒரு கோயில்ல லைனா போய் ஊதுபத்தி போடுங்கன்னு சொல்லுவாங்க, கோயில்லனே விடுங்க மத்த இடத்துல சாப்பிடுற இடத்துலயுமே. ஆனா சொன்ன உடனே இந்தியனா இருக்கிற இந்தியன் ஃபேமிலியால நடக்கிற ஃபங்க்ஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா டப்ப டப்பன்னு போவாங்க. இதே பாத்தீங்கன்னா நான் ஒரு கடையில பார்த்தா கூட வயசானம்மா கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க முன்னாடி போங்கம்மா அப்படின்னு சொன்னா லைன்ல நோ 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 ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னையதான் அனுப்புவாங்க. சோ எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா, அதுதான் விஷயம். தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் பேசுறேன் சார், வீட்டுல போய் சமைக்கணும் இல்ல பாவம். வணக்கம் சார். எனக்கு நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனேவே அந்த மேஸ் ஒரு பக்கம் அந்த ரேட்ட வச்சிட்டீங்க, இன்னொரு சைடு அந்த வடைய வச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க சொல்றதுக்கு முன்னாலே அதுக்கப்புறம் நீங்க ஆக்சுவலா அந்த பாயிண்ட சொன்னீங்க, இந்த நம்ம வந்து தேடிட்டு போக கூடாது, அந்த வடைய அந்த வடையில இருந்து நீங்க வந்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது லேட்டரான் நீங்க அந்த பாயிண்ட சொன்னீங்க. அதாவது வந்து யூ ஷுட் இமேஜின் த திங்ஸ் ஆர் தேர் அண்ட் யூ வில் கெட் இட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல இமேஜின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை பண்ணனா கண்டிப்பா யூ வில் ரீச் டு தி கோல். அது அந்த பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பயப்படக்கூடாது அப்படிங்கிறப்போ வேகா எனக்கு அந்த ஹாரி பாட்டர் ஞாபகம் வந்தது. அந்த ஹாரி பாட்டர் அந்த படத்துல வந்து அந்த ட்ரீல போய் விழுகுவாங்க, அது வந்து இட் வில் எம்பர் போட்ட அமுக்கும் வென் யூ ஆர் இன் அ ஃபியர். பட் நீங்க ஃபியரை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுரும், பயம் வந்தா மட்டும்தான் அந்த மரம் வந்து உங்களை இறுக்கி பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அப்புறம் வந்து அந்த போய் சீஸை சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்க வந்து, தே டோன்ட் பாதர் அபவுட் வெதர் இட் இஸ் கோயிங் டு ரிமைன் அஸ் சச் அப்படிங்கறத. அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த பணக்கார வீட்டு குழந்தைங்க வந்து திருப்ப திருப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு தே ஆர் ஓகே, தே ஆர் நாட் வரிட் அபவுட் நமக்கு திருப்ப பணம் வருமா வராதா சம்பாதிக்கணுமா அந்த மாதிரியான கவலைகளே இல்லாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேல் வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எய்தர் த ஃபாதர் இஸ் நோ மோர் அண்ட் த மதர்ஸ் ஆர் நாட் தேர் அண்ட் தே டோன்ட் நோ ஹவு டு ஏர்ன் தெம் செல்ஃப் அப்படிங்கிறப்ப தான் அந்த பாயிண்டே வருங்கிற பாயிண்ட் தான் எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்தது சார். அப்புறம் வந்து அந்த ஈகிள் பாயிண்ட் சொல்லும் போது அந்த ஈகிள் வந்து தள்ளிவிடுதுன்னு நீங்க சொல்றீங்க, அது அதுதான்.
அட்லீஸ்ட் வந்து நீ இருந்தா இரு, இல்லாட்டி போ அப்படின்னு தள்ளி விட்டுருது. எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், இப்ப அந்த ஈகிள், அந்த குட்டி ஈகிள் வந்து இஃப் இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபிளையிங் அப்படின்னா, இட் ஹாஸ் சம் டிஃபெக்ட் சேலஞ்சு ஒன் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி இப்ப கூட சொல்றோம் இல்லைங்களா, யாராவது சேலஞ்சா இருந்தா ஒரு மர்சி இது கொடுக்கணும், அவங்க வந்து மர்சி டெத் கில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல. அப்ப அந்த மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் ஈகிள் என்ன பண்ணும் அப்படிங்கறது எனக்கு தோணுன விஷயம் அது. அப்புறம் சார், இப்போ காயத்ரி பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து இப்ப அங்க இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தே டோன்ட் அப்ரிஷியேட் வாட் தே ஹாவ், அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. மேபி தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இந்தியன் சிட்டிசன் ஹூ ஆர் ஸ்டேயிங் தேர் அண்ட் த அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி இந்த வாட் யூ கால் தட் வால்மார்ட் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போய் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, இங்க நம்மளே வி ஆர் பிளானிங், இப்ப நம்ம எங்காவது வெளியே போறோம்னா கூட வி பிளான் தி வீக் டேஸ், பிகாஸ் நம்மளுக்கு வீக் டேஸ் கையில இருக்கு, அந்த சமயத்துல நம்மளுக்கு மால்ல கூட ரஷ் இருக்காது, ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம போலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிறோம். அது ஒண்ணு. இன்னொன்னு பாப்புலேஷன் இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ், அதை நம்ம வந்து கம்பேர பண்ண முடியாது. நீங்க நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இங்க வந்தப்போ ரொம்ப சின்சியரா பின்னால நிக்கணும் லைன்ல போகணும்னா ட்ரை பண்ணிருக்கேன், இப்பெல்லாம் முன்னால போய் வேலையை முடிச்சா போதுங்கிற மாதிரிதான் இருக்கு. அது வெரி டிஃபிகல்ட் சார், சொல்றதுக்கு ஈஸி, அந்த இடத்துல 100 பேர் நிக்கிற இடத்துல நீங்க நின்று பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஊர்ல லைன்ல நிக்கணும்னு சொல்லல, இங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிற இந்தியன்ஸ் லைன்ல நிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன், நம்ம ஊர்ல சொல்லல. That is okay, but what I am saying is அந்த மாதிரி அதுலயே பழகி வந்தவங்க தானே அவங்க. சோ இப்ப ஈவன் வந்து இப்ப அமெரிக்கன் வந்து if he comes to India and he is going to stay in a line in the கோயிலு எங்கயாவது லைன்ல நின்னாருன்னா அப்படியே நின்றுட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். He has to find his own way. சார், அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், சேஞ்சஸ் யூ ஹேவ் டு பி கீப் ஆன் சேஞ்சிங் யூஆர் இது அப்படிங்கறதெல்லாம் நல்லா சொன்னீங்க. அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் என்ன டிஃபர் பண்றேன்னா, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் தான் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் மோர் திங்குங்கிறது கிடையாது, யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப் இன் தி சேம் பிளேஸ் ஆல்சோ. அது இப்போ ஒரு ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா கிளரிக்கல் ஜாப்னா அது மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்காம யூ ஷுட் பி ஃபைண்டிங் மோர் ஆப்ஷன்ஸ், இதுல இருந்து நம்ம இன்னும் நம்ம என்ன கத்துட்டு எப்படி முன்னேறலாம் அப்படிங்கறத கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இல்லைன்னா எக்ஸ்டிங்க்ட்னு தோணும், கொன்றோம், தூக்கி போட்டுரும். இன்னொரு வீடியோ ஒன்னு போடுறேன், 1000 அடி உயரத்துல இருந்து அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்கும் பறவை, கொஞ்சம் ஒரு 5 பறவை கொஞ்சம் மேல இருக்கும், இது குதின்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லும், அது கீழே அடிபட்டு உருந்து வந்து கீழே வந்து சேரும். அந்த வீடியோ 3 நிமிஷம் வீடியோ நான் இப்போ இதில் நம்ம குரூப்ல போடுறேன் பாருங்க. இயற்கை அப்படித்தான் வச்சுக்குது, வலிக்க செய்யும், வலித்து நீ வின் வின் பண்ணுன்னு சொல்லும். இன்னொரு ரிலேஷன்ஷிப் நான் பேசியிருப்பேன், பிரெடேட்டார்னுட்டு, பிரேங்கிறது செத்து போகும், பிரெடேட்டாருங்கிறது கொன்னுடும், சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது, எதெல்லாம் எளிமையானதோ வலிமை இல்லாததோ அதெல்லாம் ஒன்னா கும்பலா சேர்ந்து அதுங்க தன்னை தானே காப்பாத்திக்கும், அது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பு. அதே இனம் இல்ல, வேற வேற இனம் ஒன்னா சேர்ந்து ஒன்னு ஒன்னு காப்பாத்திக்கும் அப்படின்னு பாக்குறது. ஸோ ஒரு ஏரியா சிம்பயாசிஸ், இன்னொன்னு பிரே பிரெடேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஏரியா இருக்குது, அது சர்வலாத ஃபிட்னஸ் பாத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் இங்க இந்த பந்திக்கு முந்தன்னு சொன்ன ஏரியால என்னுடைய பாயிண்ட், இது அமெரிக்காவை பத்தி சொன்னாங்கல்ல, தனியா சீனியர்ஸுக்குன்னு ஒரு டைம் வைக்கிறாங்க, வால்மார்ட்ல வந்து பாரு, காஸ்கோல வந்து பாருன்னு, அதே மாதிரி பாக்குற போது நண்டு கிராசிங்னு எழுதி வச்சிருப்பான், அப்படியே ஒரு 1 லட்சம் நண்டு ரோடு கிராஸ் பண்ணி போவோம், டியர் கிராசிங்மா, எப்பமான கிராஸ் ஆகும்னு தெரியாது, போர்டு வச்சா நீ மரியாதையா ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டியை நவுத்து அப்படின்னு அர்த்தம். மீன் கிராசிங்னு எழுதியிருப்பான்,
ரோடுக்கு நடுவில் தண்ணி இங்கேருந்து அங்கே தண்ணி ஜாஸ்தியாகி இது ரோடு வழியாக போகும், கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மீன் கிராஸ் ஆகும். ஃபிஷ் கிராசிங்னு எழுதி வச்சான்னா நீங்கள் ஒன்று கிராஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா பார்த்து கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி பிக்கு கிராசிங்னு போடுவாங்க, பன்றி கிராஸ் ஆகுதுன்னு போட்டிருப்பான், மான் கிராஸ் ஆகுதுன்னு போட்டிருப்பான். நம்ம மனுஷன் கிராஸ் ஆகிறான் போட்டால் நம்மளால் நடந்து போயிட சார். வணக்கம் சார், வழக்கம் போல் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு வெஸ்டர்ன் இங்கிலீஷ் ஸ்டோரியை உங்கள் ஸ்டைலில் சொன்னீங்க. இந்த புக்கை என்ன தனியாக படிக்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னதில் ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. நாலு கேரக்டரையும் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து காமிச்சிட்டிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நடுநடுவாக ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்க, அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. 90% கேட்டேன், ஒன்லி ஒரு 10% தான் கேட்கல. திருப்பி நான் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா பவர் கட்டு, அப்படி இருந்தாலும் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ராக் சார், தேங்க்யூ. சார் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ராங்கான பேசுகிறேன் ராங்கான வழியில் தான் போவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. சரின்னு உங்கள் வழியில் நானும் ராங்கான வழியில் போகலான்னு சொல்லிட்டு போனேன். நான் டிநகர் பக்கமாக ஒய்ஃபு பின்னாடி ஹெல்மெட் போடல, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், கடைசியில் மகளிர் உதவி தொகைக்கு பைசா கொடுத்துட்டு வந்தேன் நாங்கள். நீங்க போகும்போது சார் ராமு சார் மாதிரி தைரியமா போனோம். நாங்க எல்லாம் தைரியமா தான் போனோம், என்ன கொஞ்சம் காஷனா இருந்தா நம்மள சீனியர் சிட்டிசன் விட்டுருவான்னு பார்த்தோம். நீங்க ராமு சார் உள்ள, நீங்க ராமு சார் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்களா, அத மறந்துட்டேன் நான் அப்போ. வேற மாதிரி ஆகிட்டே, இதே மாதிரி திருவாண்டத்துல நாங்க ஒரு டைம் ஆயிடுச்சு சார், ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். திருவாண்டத்துல ஒரு கான்பரன்ஸுக்கு போனோம் 10 பேர். போற வழியில இந்த பரப்ப இது இந்த கார்பரேஷன் கிரவுண்டுக்கு ஒரு கான்கிரீட் இது வச்சுப்பானுங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த பக்கம் ஒரு 50 அடி ஆழத்துல பள்ளம், 50 அடிக்கு 50 அடி அகலத்துல பள்ளத்துல தண்ணி இருக்குது. நான் கூட இருந்த பொண்ணை பிடிச்சி இந்தம்மா ஃபோன் எடுப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமா போய் அதுல அந்த பக்கம் நின்றுட்டு இப்படி கையை வச்சேன்னு கீழே அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி நான் இப்படி கை வச்சிருந்தேன். இவ போட்டோ எடுத்திருந்தான் என் ஃப்ரெண்டு. ஒரு ஆட்டோக்காரன் போனவே வண்டியை நிறுத்தி போத்து அப்படின்னா, போத்துன்னா எரும மாடுன்னு அர்த்தம், அவனுக்கு தான் அறிவில் நிற்கிறான்னா நீ அம்மா போட்டோ எடுக்கிறேன். நமக்கு போற இடங்கள்ல ஏதாவது ஒரு கோளாறு பண்ணி ஆகணும், பேலன்ஸ் விட்டாகணும். இது சின்ன வயசுல இருந்தே இப்படியே வளர்த்துட்டாங்க, இனிமே மாறுறதா இல்லை, இப்படிதான் இருக்கு பாரு. பாவம் இந்த மேடம், ரொம்ப நேரம் ஓடி நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்த வாரம். நன்றி, ஒரு நிகழ்ச்சியை முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.